இனிய காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஆர்சி நங்கனூர் கிளப்பின் மீட்டிங் வருக வருக என்று அழைக்கிறேன். இந்த மீட்டிங் ஒரு இன்வைகேஷன் சாங் கூட நம்ம தொடங்குறோம். இந்த சாங்கை பாட வந்திருக்கிறேன் சாய்ஸ்டி டாக்டர் ஆஃப் லெட்டன் கோபாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். சாய்ஸ்டி கேக்குதா? மைத்ரீம் பஜத அகில ஹ்ருஜேத்ரீம் மைத்ரீம் பஜத அகில ஹ்ருஜேத்ரீம் ஆத்மவதேவ பரானபி பஷத ஆத்மவதேவ பரானபி பஷத யுத்தம் த்யஜத பதாம் த்யஜத யுத்தம் த்யஜத பதாம் த்யஜத த்யஜத பரேஷ்வர் க்ரமமாக்ரமணம் த்யஜத பரேஷ்வர் க்ரமமாக்ரமணம் மைத்ரீம் பஜத அகில ஹ்ருஜேத்ரீம் மைத்ரீம் பஜத அகில ஹ்ருஜேத்ரீம் ஜனனீ பிருத்வீ காமதுகாஸ்தே ஜனனீ பிருத்வீ காமதுகாஸ்தே ஜனகோ தேவஹ சகல தயாலு ஜனகோ தேவஹ சகல தயாலு தாம்யத தத்த தயத்வம் ஜனதா தாம்யத தத்த தயத்வம் ஜனதா ஶ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம் ஶ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம் ஶ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம் ஶ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம் ஶ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம். கடைசி நிமிஷத்துல கூட்டாலும் உடனே வந்து பாடிய அருமையாக பாடிய சாய்ஸ்டிக்கு ஒரு பெரிய நன்றி. நல்லா பாடிங்க சாய்ஸ்டி. அடுத்து நமது நால்வழி சோதனை படிக்குமா ரொட்டன் கோபாலகிருஷ்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டு ஆல். ஃபோர் வே டெஸ்ட். இஸ் இட் ட்ரூத்? இஸ் இட் ஃபேர் டு ஆல் கன்சர்ன்? வில் இட் பில் குட் வில் அண்ட் பெட்டர் ரிலேஷன்ஷிப்? Will it be beneficial to all concerned? Thank you. Thank you. Thank you, Gopal. Many guest rotations have joined here. I welcome also. I request our President Sundaram to give his welcome speech. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நமக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற ரொட்டேரியன் எஸ் எம் பாலாஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் நமது சங்க உறுப்பினர்களையும் வெல்கம் விசிட்டிங் ரொட்டேரியங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய ரொட்டேரியன் எஸ் எம் பாலாஜி அவர்கள் நமக்கு ஒன்றும் புதியவர் அல்ல. நம்ம ரோட்டரி டிஸ்ட்ரிக்டில் எல்லோரையும் அவருக்கு நன்றாக தெரியும். என்னுடைய ஏற்புரையில் வந்து நான் சொல்லியிருப்பேன், குளம் வெட்டுகிறவன், வாய்க்கால் அமைப்பவன், மக்கள் நடப்பதற்கு பாதை அமைப்பவன், மரம் நடுபவன், இவர்கள்லாம் ஒரு சிறந்த தலைவரா அவர் தலைவருக்குள்ள தகுதியா நான் சொல்லியிருப்பேன். அது வந்து நான் யார்கிட்டேருந்து வாங்கினா, நம்ம ரொட்டேன் எஸ் எம் பாலாஜி கிட்ட தான் வாங்கினேன். அவர் வந்து நம்ம பெட்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கும்போது இதை வந்து அவர் ட்ரைனிங்ல சொன்னார். எனக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு. அவர் ஃபோன் பண்ணி சொன்னா நான் உடனே வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு எனக்கு வந்து அவர் வந்து அதை அனுப்பிச்சு வச்சாரு. அதைத்தான் என்னுடைய ஏற்புரையில வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து இப்போ வந்து நான் சொல்லிக்கிறேன். அதோட நம்முடைய இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு.
அதுக்கு வந்து நம்முடைய ரொட்டேரியன் சுகுமார் தலைமையிலான டீம் எல்லோரையும் நான் வந்து பாராட்டுறேன். எல்லோருடைய பங்களிப்பும் அதில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 13 PDGs கலந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம DGE DGN அவங்களும் கலந்துக்கிட்டு இவங்களே வந்து ஒரு 15 பேர் வந்திருக்காங்க. கென்யாவிலேருந்து முத்தைகா நார்த்தோட சார்ட்டர் பிரசிடென்ட்டும் அங்கே உள்ள பிரசிடென்ட் எலெக்டும் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து நம்முடைய பாஸ்ட் ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டர் PDG PT பிரபாகர் அவர்கள் பேசுனதையும் பிரைன் தெரசன் அவர்கள் பேசுறதையும் மட்டும் எனக்கு கொடுக்குற அந்த 5 நிமிஷத்தை உங்கள்கிட்ட நான் இதை சொல்லிக்க விரும்புகிறேன். நமது PRID அவங்க பேசுனது, டுடே யுவர் இன்சுலேஷன் ஐ வாஸ் அமேஸ்டு. ஐ தாட் ஐ ஆம் அட்டெண்டிங் தி ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். யூ ஹாவ் டன் இட் வித் such profession and excellence. அவர் சொல்றாரு, யூ ஹாவ் டன் இட் வித் சச் ப்ரொஃபஷன் அண்ட் எக்ஸலன்ஸ். ஐ ஆம் ஷியூர் இன் திஸ் இயர் சுந்தரம் அண்ட் டீம் வில் ஹாவ் குளோரியஸ் வாயேஜ் ஃபுல் ஆஃப் அட்வென்ச்சர். அதுக்கப்புறம் நம்ம PDG பிரெயின் தெரசன் அவர் என்ன, 2005-2006 அமெரிக்காவில் 5160 டிஸ்ட்ரிக்டில் கவர்னராக இருந்திருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் வெரி இம்ப்ரெசிவ் டு லேர்ன் அபவுட் and the vision and the team coming in your club involved in all academic activities, environment activities, health, vocation, community service, international activities. You covering so many முத்து அப்புறம் இந்த பாரத் முத்தைகா நார்த்தோட கேக்குதா, முத்தைகா நார்த்தோட பிரசிடென்ட் அலெக்ஸ் கானோ பேசும்போது என்னை பத்தி சொல்லும்போது சுந்தரம் வந்து என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வந்து ஒரு பிரதர் எங்க கிடையாது, அந்த ரோட்டரி மூலம் ஒரு பிரதர் இருக்கு கென்யா. அங்க இருக்கிற வந்து இங்க வந்து நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி வார்த்தறாரு. அங்கே அந்த கிளப்போட முத்தைகா நார்த்தோட சார்ட்டர் பிரசிடென்ட் கேத்தரின் பேசும்போது எங்க வீட்டுல அவங்க வந்து அவங்க வந்து ஒரு 4 நாள் தங்கியிருந்தாங்க. 4 நாள் தங்கியிருக்கும் போது எங்கள் ஒய்ஃபோட அவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணாங்க, ரெண்டு பேருக்கும் மொழி தெரியாது, அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்கிறத பற்றி ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து கண்ணு தண்ணி வந்து ரொம்ப ஒரு அழகாக வந்து அதை வந்து எடுத்துரைத்திருந்தாங்க. எனக்கு வாழ்த்துக்களையும் அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதோட நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, நேற்றைக்கு வந்து நான் வந்து நம்ம கிளப் சார்பாக நான் வந்து MOI வந்து சைன் பண்ணியிருக்கேன் நம்ம இன்டர் கிராண்ட்டுக்காக. அதுல எனக்கு வந்து மகிழ்ச்சி, நான் சைன் பண்ணி அதை வந்து பிரசிடென்ட் எலெக்டுக்கும் அந்த வந்து அந்த காப்பியை அனுப்பிச்சிருக்கேன். அதனால இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கலாம். நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கோம் ரொம்ப அமேசிங் டீம்னு சொல்ற பிரைன் தெரசன் வந்து அமேசிங் டீம், என்னை சுற்றி ஒரு அருமையான நல்ல டீமை வந்து நான் அமைச்சிருக்கேன். நம்ம எல்லோரும் நம்ம ஒத்துழைச்சி நல்லா பண்ணோம்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ரோட்டரி சங்கம் நங்கநல்லூர் ஒரு வைப்ரண்ட் கிளப் அப்படிங்கிற நிலையை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம். மறுபடியும் நம்முடைய ஸ்பீக்கரை வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீட்டிங் தொடரலாம். நன்றி தலைவர் சுந்தரம் அவர்களே, உங்களுடைய அருமையான வரவேற்பு உரைக்கு. இந்த நேரத்தில் நம்ம கூட இணைந்திருக்கும் பீஸ் பிரசன்ஸ் ரோட்டேரியன் ரகு சந்திரசேகரன் ரோட்டேரியன் ஷேக் மகளிர் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு சில செக்ரட்டரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தலைவர் சொன்ன மாதிரி 16ஆம் தேதி நடந்து முடிந்த ஒரு அருமையான இன்ஸ்டிடியூஷன் நிகழ்ச்சிக்கு
உதவிய நமது கிளப் மெம்பர்ஸ் அவங்களுக்கு மாறலா பிசிக்கலா என்ன சப்போர்ட் கொடுத்து எல்லாத்தையும் சேர்த்து அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் இங்கே கடமைப்பட்டிருக்கேன். சில பர்த்டே அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல விரும்புகிறேன். லாஸ்ட் வீக் வந்து அண்ட் சுஜாதா ஒய்ஃப் ஆஃப் ரொட்டேன் சத்யமூர்த்தி அண்ட் கௌசல்யா ஒய்ஃப் ஆஃப் ரொட்டேன் மகேந்திரன் அண்ட் நீலா ஒய்ஃப் ஆஃப் கே சீனிவாசன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளையும் நரசிம்மன் தனலட்சுமி தம்பதியரும் அண்ட் நீலா அண்ட் சீனிவாசன் தம்பதியரும் தங்களுடைய மனநாளையும் கொண்டாடினார்கள். வரப்போறும் இந்த வாரத்தில் 24ஆம் தேதி நமது ரொட்டேன் பாபு அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளையும் 27ஆம் தேதி நம்ம ப்ரொஃபஸர் சுந்தரராஜன் அண்ட் பிரேமாவதி அவர்கள் தங்களுடைய 50ஆவது மனநாளையும் 28ஆம் தேதி நமது ரொட்டேன் விஎஸ் ரவீந்திரன் அண்ட் சாமுண்டேஸ்வரி அவர்கள் தங்களையும் கொண்டாட இருக்கிறார்கள். அவர்களை நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். நம்ம இந்த rotary.org.ஓஆர்ஜிங்கிற ஒரு ஆப்பை சங்க உறுப்பினர் நம்மளுடைய சங்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலையும் எப்பயுமே அவங்க ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி, வெரி இன்ஃபார்மேட்டிவ், ப்ரொடக்ட் பை அவர் டிஸ்ட்ரிக்ட். எல்லோரும் அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நமது சங்க பொருளாளர் அவர்களே ஓரிரு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். சீனிவாசன் சார், ஏதாவது பில்ஸ் பேமெண்ட். சொல்லுங்க. லாஸ்ட் இயர் வந்து கேரி ஓவர் பேலன்ஸ் வந்து 76,986.03, டோட்டலா வந்து 5,14,497 இஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பேய்ட் இஸ் வேஜஸ், ஆர்ஐ டியூஸ், டிஸ்ட்ரிக்ட் டியூஸ், ரோட்டரி நியூஸ், ஸ்டேஷனரி, கொரியர், பின் அதாவது 2,64,250.50. பேலன்ஸ் அவைலபிள் கேஷ் பேலன்ஸ் இஸ் 3,000 அண்ட் பேங்க் பேலன்ஸ் இஸ் 2,47,246.53. அடுத்ததாக ஒரு அருமையான டாபிக், எண்ணங்களே வாழ்க்கை. இந்த டாபிக்ல நம்ம கூட பேச நம்முடைய அழைப்பேற்று நமது சிறப்பு விருந்தினர் திரு எஸ் எம் பாலாஜி வந்திருக்காரு. அவருடைய அறிமுக படத்தை செய்து வைக்குமாறு நமது ரொட்டேன் வி எஸ் ரவீந்திரன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ரவீந்திரன் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். அன்மியூட். ரவீந்திரன் அன்மியூட் பண்ணணும். ஓகே ஓகே சார், ப்ளீஸ் ப்ரொசீட். நான் சடனாக கேட்டதுனால எனக்கு வந்து ப்ரிப்பரேஷன் நான் பண்ண முடியல. என்ன அவருடைய இதுவை தேவையில்லை சார் பேசினாலே. அதனால ஒரு சில சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்சதை அவரை பத்தி நான் சொல்றேன். ஃப்ராங்க் டாக் ஐ வாண்ட் டு டு வித் ஹிம். பாலாஜியை பொறுத்த வரைக்கும், அவர் ரொட்டேரியன் பாலாஜியை பொறுத்த வரைக்கும், கிண்டி கிளப்ல ஒரு வெல் மெச்சூர்ட் பர்சன். அவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் வந்து பயோடெக்னாலஜி படிச்சிருக்காரு. ஒரு பெரிய நிர்வாகத்தில் பயோகான்ற ஒரு கம்பெனியில் ஒரு 3 வருடம் அங்கே இருந்திருக்காரு. அவருடைய தந்தை வந்து ரொம்ப பெரிய பரோபகாரி. அவர் வந்து அந்த வியாபாரத்தை வந்து அருமையாக தொடங்கி இப்படி தான் வியாபாரம் பண்ணணுன்றத வந்து எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் அவர் எஸ் அட்டைன் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் த காட். நாங்கள்லாம் போயிருந்தோம், அந்த செரிமோனியல் ஃபங்க்ஷனுக்கு கூட போயிருந்தோம். அப்போ தான் பார்த்த ஒரு மனிதனுடைய புகழ் இப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். அந்த வழியில் ரொட்டேரியன் பாலாஜி வந்து
தவறாம தந்தையினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு எப்படி வாழ்ந்தார்ன்றத வந்து அவர் ரோட்டரியில இருக்கிற பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் வச்சு என்னால பார்க்க முடியுது. அவர் நிறைய பொசிஷன் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்திருக்காரு. டிஸ்ட்ரிக்ட்ல சேர்மனாவா இருந்திருக்காரு, டைரக்டர்ஸா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய பெட்ஸ நிர்வாகம் பண்ணியிருக்காரு, அப்புறம் பல பேருக்கு ட்ரெயினர்ஸா இருந்திருக்காரு, பல இடத்துல பப்ளிக் ஸ்பீக்கரா இருந்திருக்காரு. இது எல்லாத்தமோட முக்கியமான விஷயம் ரோட்டரியில வந்து ரொம்ப ஒரு பண்பாளர்களை பார்க்கறது ரொம்ப சில டைம்ல வந்து கடினமா இருக்கு இந்த இந்த மாதிரி ஒரு நேரங்கள் இல்லைன்னா. ஆனா ஒரு பண்புக்கு வந்து ஒரு இலக்கணமா வந்து கண்டிப்பா அவர் வந்து ரொட்டேரியன் பாலாஜி நான் பார்த்துருக்கேன். அவருடைய முக்கியமான விஷயம் என்னன்னா அவருடைய ஸ்மைல். ரோட்டரியில வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கிறதுக்கு வந்து ஸ்மைல் தான் ஒரு அட்ராக்ஷன். ஒரு பார்த்த உடனே வந்து ஸ்மைல் பண்ணக்கூடிய ஒரு பண்பு வந்து அவர்கிட்ட இருக்கு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு முக்கியமான ஒரு ரகசியம். அதுக்கப்புறம் எந்த ஒரு துறையை எடுத்தாலும் பர்ஃபெக்டா வந்து பண்ணக்கூடியவர் வந்து பாலாஜி. கோரியோகிராஃபிங் கூட நிறைய டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ அப்படி பண்ணும்போது பல பேர் வந்து அவரை பாராட்டியிருக்காங்க, இந்த மாதிரி நல்ல கோரியோகிராஃபிங் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அவருடைய சர்வீஸ் பிரசிடென்ட், பீஸ் பிரசிடெண்டா எங்களோட வந்து ஒரு அருமையான நண்பராகவும் இருந்திருக்காரு. ஒரு பீஸ் பிரசிடென்ட் அங்கெல்லாம் கோ பிரசிடெண்டா இருந்ததுனால நிறைய பீஸ் பிரசிடென்ட்டை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய துறையில. எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். இன்னைக்கும் வந்து ஒரு பீஸ் பிரசிடென்ட் விடாம என்னோட பழகிறாங்க, பேசுறாங்க. அதுல வந்து பாலாஜி எப்போதுமே நான் வந்து என்னோட கூட வந்து அபிமான ஒரு நண்பராக இருக்காரு எங்கிட்ட. இந்த ரோட்டரி கிளப்ல வந்து அவரு ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி வந்து நம்மளோட இதுல பேச போறாரு அப்படின்னு சொன்னவொடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் சடனா தான் பார்த்தேன். நான் அதனால காலையில தான் எடுத்து பார்க்கும்போது அவரோட பயோடேட்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பயோடேட்டா எனக்கு வந்து கொடுத்தது வந்து ஒரு காலேஜ் ரெசியூம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால டக்குன்னு அதை நான் வந்து ப்ரிப்ரேஷன் கொண்டு வரல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அவரோட சப்ஜெக்டை பத்தி அவரை பத்தி தெரிஞ்சிட்டது நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன். அவருடைய பேச்சுக்கள் வந்து சமீபத்தில் வந்து யூடியூப்ல நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதை வந்து லைக் பண்ணோன்றதுக்காக பாடல, சப்ஸ்கிரைப் பண்ணோன்றதுக்காக பாடல, அவருடைய எண்ணங்களை வந்து அவர் பிரதிபலிக்கிறார். அதை தான் இன்னைக்கே வந்து ஒரு எண்ணங்களா இன்னைக்கும் அவர் கொண்டு வருவார். இதையும் அவர் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அவர் வந்து போஸ்ட் பண்ணிடுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ நான் சொன்ன தென்கட்சி சுவாமிநாதன் மாதிரி டெய்லி ஒரு நியூஸ் சொல்றீங்க. அதனால இன்னைக்கு எங்க கிளப்புக்கு வந்து நீங்க நியூஸ் பண்ண சொல்ற வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய ரோட்டரியின் நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு இனிமையான நண்பர்களாக எப்பொழுதுமே இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய உயிரை ஆற்றுமாறு அழைக்கின்றோம். தேங்க்யூ ரோட்டரி நங்கநல்லூர் சார்பாக. நன்றி ரவீந்திரன் சார், நவி சார், பாலாஜி சார், we are waiting for you, it's over to you. என்னை சில வரங்கள் கேட்பேன், அதை நேரே என்றெனக்கு தருவாயாக. என் முன்னே தீய வினை பயன்கள் மூழா தழிந்திடல் வேண்டும். என்னை புதிய உயிராக்கி எனக்கு கவலை ஏதும் அறிய செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்ய வேண்டும் அப்படின்னு வணக்கத்துடன் ரவீந்திரன் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன், ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் யுவர் ஹார்ட்ங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பிரசிடென்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் கிளப் ரொட்டேரியன் சுந்தரம் சார், செக்ரட்டரி ஸ்ரீதரன் சார், கிளப் சர்வீஸ் ரொட்டேரியன் கோபால், ட்ரெஷரர் ரொட்டேரியன் சீனிவாசன், மை வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நங்கநல்லூர்ல. பட் ஜஸ்ட் ஃபியூ ஆஃப் தெம் ஐ குட் ஜஸ்ட் சீ ஆனந்த், சௌரி சௌரி காலையிலே 8:30 கால் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க உங்க இதுல, ஐ மீன் நீங்க எங்க கிளப்புக்கு வரீங்க ரொம்ப சந்தோஷம்னாரு. அது மாதிரி எல்லாருமே தெரிஞ்சாங்கன்னா லிஸ்ட் படிச்சு அதே ஒரு 20 நிமிஷம் போயிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு நங்கநல்லூர் எனக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஆன ஒரு கிளப். அதுல வர்றது வந்து ரொம்ப இந்த பண்பும் அன்பும் அறிவும் நிறைந்த சபையில வந்து அப்படின்னு சொன்னேன். என்னப்பா உன்னை எதுக்குப்பா கூப்பிட்டாங்க அங்க? நாங்க
உனக்கு என்ன தெரியும் உனையவங்க அங்க பேச சொல்றாங்க அப்படின்னு. ஆமாங்க கரெக்ட் தான், ஏதோ இந்த ஸ்கூலு காலேஜ்ல எல்லாம் பசங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு காக்கா கதை நரி கதை எல்லாம் சொல்லி ஓட்டிட்டு இருக்கிறேன், திடீர்னு வந்து எண்ணங்களே வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு டாபிக்கை கொடுத்து பேச சொல்லியிருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு தெரியாதுன்றத வந்து சுந்தரம் சாருக்கு தெரியாது போல இருக்கு, அவருக்கு தெரியாதுன்றத கிளப்புக்கும் தெரியல போல இருக்கு, ஏதோ கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு, ஏதோ போய் பார்ப்போம் நம்மளும் அப்படின்னு நினைச்சிட்டு சரிங்க பாத்துருவோம்னு. ஆனா நங்கநல்லூர் கிளப்புக்கு எப்போ வந்தாலுமேங்க அந்த ஒரு அன்பு வந்து இங்க வந்து எல்லாத்தையுமே இணைக்குதுங்க. ஒரு ஒரு கிளப், ரவீந்திரன் சொன்னார், ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கிளப்பும் ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கும்னு. அது மாதிரி நங்கநல்லூர் கிளப்புக்கு வரும்போது எனக்கு இப்ப தோன்ற ஒரே விஷயம், செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால் ஏத விரும்பியவை எல்லாம் ஏதலாம், வையத்தில் அன்பு சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு அப்படின்னு. அந்த அன்புக்கு ஈடு இணையான தவம் வந்து வேற எதுவுமே இல்லை. சோ அப்பேற்பட்ட ஒரு ஒரு அருமையான ஒரு சங்கத்துல வந்து நீங்க வந்து இன்னைக்கு ஒரு காலை வேளையில வந்து நீங்க வந்து அழைச்சு நீங்க வந்து பேச வச்சிருக்க ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையினாலே எனக்கு ஒரு எனக்கு நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. எங்க ஊர் வந்து மணப்பாறை பக்கத்துல ஒரு வில்லேஜ், போயிட்டு இருக்கும் போது ஒரு தடவை என்ன சொன்னாங்க, நீங்க எல்லாம் வாரம் வாரம் வந்துட்டு இருக்கீங்களா எங்க ஊருக்கு, ஒரு டைம்ல போயிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, வாரம் வாரம் வந்துட்டு இருக்கீங்களா எங்க ஊருக்கு, ஏதோ மக்களுக்கு நீங்க தான் ஏதோ இங்க எல்லாம் அங்கெல்லாம் பேசுறேன்றீங்களேங்க, ஏதோ ஒரு மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்களே நம்ம ஊர் மக்களுக்காக அப்படின்னு. சரி ரைட்டு, திருக்குறள் சொல்லி தரங்க, ஏன்னா நமக்கும் பெருசா தெரியாது, சரி ஏதோ ஒரு வாரானா ஒரு நாலு திருக்குறள் இதை சாக்கா வச்சு படிச்சுட்டு போய் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆஹ் நல்ல ஐடியாங்க, ஊர்ல இருக்க பெரியவர் சொன்னார் நல்ல ஐடியாங்க, நம்ம சிறப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி திருக்குறள் கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை காலையில வச்சார். முத வாரம் வந்தாங்க, எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு முத வாரம் வந்து இனாகுரேஷன் மாதிரி வச்சு ஒரு 20-25 பேர் வந்தாங்க, ரைட்டுன்னு பணியாச்சு. திருப்பி அடுத்த வாரம் போனா 5 பேர் தான் இருந்தாங்க திருக்குறள் கிளாஸுக்கு, பயங்கர கடுப்பாயிடுச்சு, என்னடா அது 5 பேர் தான் இருக்கிறாங்க, என்னங்க பண்றது, இவ்வளவு தூரம் நான் வரேன் சென்னையில இருந்து 5 பேர் தான் இருக்கிறாங்க திருக்குறள் கிளாஸுக்கு, என்னங்க பண்றது அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, தம்பி கூட்டம் தானே வேணும், இந்த வாரம் விட்டீங்க, அடுத்த வாரம் பாருங்க கூட்டம் வருதா இல்லையா பாருங்கன்னாரு. உடனே சரி ரைட், என்ன 15 ஒரு 20 பேர் வருவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நானும் விட்டுட்டேன். போனா அடுத்த வாரம் போறேன், இவர் என்ன பண்ணிருக்காரு, முத நாள் சாயந்தரமே போர்டு எடுத்து போட்டார் வெளியில, நாளை திருக்குறள் வகுப்பு சின்னதா எழுதிட்டு கீழே சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் கேசரி வழங்கப்படும் வந்து பெருசா போர்டுல எழுதிட்டார். பார்த்தா கூட்டம் அளம் மோதுது, நம்ம திருச்சியில இருந்து மணப்பாறை போறோம் உள்ளார, கிராமத்துக்கு போகணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், உள்ளார போனா 10 கூட்டத்துக்கு 9:30 போறேன், பயங்கர கூட்டம், உள்ளார போகணும்னு பாக்குறேன் சின்ன மண்டபம், உள்ளார போகணும்னு பாக்குறேன் உள்ளார விட மாட்டேன்றானுங்க நம்மள, ஏங்க எதா இருந்தாலும் பின்னாடி உட்காருங்க, எதா இருந்தாலும் கியூல வந்தாதான் கிடைக்கும், யூ இல்லப்பா நான் தான்ப்பா அந்த அந்த பேச்சாளர் நான் தான், அதுதான் நான் தான் கிளாஸ் எடுங்க, அதெல்லாம் இந்த வேலையெல்லாம் வேணாம், எதா இருந்தாலும் பின்னாடி உட்காருங்க லைன்ல உட்கா வாங்க எல்லாம் வந்து கரெக்டா தான் வரும் அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளார இருந்த ஆர்கனைசர் பார்த்துட்டு, தம்பி தம்பி வாங்க 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 உள்ளார வாங்க உள்ளார வாங்க, ஏய் வழி விடுப்பா அவரு தான்ப்பா பேசணும், அவர் பேசி முடிச்சாதான்ப்பா உனக்கு வந்து பொங்கல் எல்லாம் கிடைக்கும்னா, இது நடந்தது பொங்கல் கிடைக்கும் எனக்கு புரியல, சரி ரைட்டு போவோமே சொல்லிட்டு போயிட்டு ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்ச வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச உடனே அங்க முதல்ல இருந்த ஒருத்தர் பெரியவர் கேட்டார், தம்பி நீங்க எப்ப முடிப்பீங்கன்னாரு. கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு, ஏங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல எப்ப முடிப்பீங்கன்னு போயிட்டேன். இல்ல தம்பி ஒண்ணும் இல்ல, நீங்க எவ்வளவு வேணா பேசுங்க அதை பத்தி இல்ல, ஆனா ஆறிடுங்கன்னாரு. எனக்கு புரியல அது வரைக்கும், என்னங்க ஆறப்போது திருக்குறள் 2000 வந்து என்னங்க இதுல என்னங்க ஆறுறதுக்கு என்னங்க இருக்கு திருக்குறள்ல என்ன. இல்ல தம்பி திருக்குறள் 2000 ஆயிடுச்சு, அதெல்லாம் இனிமேல் ஆறுறதுக்கு ஒண்ணும் வழி இல்ல வாய்ப்பும் இல்ல, பொங்கல் வெளியில வச்சிருக்கோம் சூடா ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால நீங்க எப்ப முடிப்பீங்கன்னாரு. சோ அது மாதிரி பொங்கல் வந்து வச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட்டத்தை சேர்க்காம ஒரு தமிழ் அறிந்த அன்பு அறிந்து அறிவு அறிந்த இந்த ஒரு சபையில இருக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயங்க. எண்ணங்களே வெற்றி, வாழ்க்கையின் வெற்றின்னு ஒரு அருமையான ஒரு டாபிக்ங்க. இதுல என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு நண்பர் ஒருத்தருங்க காலையில வந்து ஒரு தடவை வந்து ஃபிளைட்டை பிடிக்கணுமா இருந்திருக்கு, 6 மணிக்கு ஃபிளைட்னோடனே 4 மணிக்கு போகணும், அவர் நம்ம போகணும்னு முத நாள் நைட் வந்து டிரைவர்கிட்ட வந்து வந்தோடனே டிரைவர் வண்டியை விட்டுட்டு போயிருக்கான், விட்டுட்டு போன உடனே அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, அப்பா காலைல ஃபிளைட்டை பிடிச்சிடணும், 4 மணிக்கெல்லாம் ஃபிளைட்டுக்கு போகணும், நீ அவசியம் வந்துடு, கரெக்டாக வந்து 6 மணி ஃபிளைட்டு ஒரு 4:30 வந்துட்டு நம்ம போய் நீ ஏர்போர்ட்டில் விட்டு நீ அப்புறம் வீட்டுக்கு போய்க்கோ, இவனு சரின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கான். 4 மணி ஆயிருக்கு, இவன் வர வேண்டிய டைம் பார்த்தோன்னே காணா சரி வந்துருவான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இவர் ரெடி இருக்காரு. 4 ரானோன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு ஃபோன் அடிச்சிருக்காரு, திருப்பி அவன் ஃபோன் எடுக்கல உடனே என்ன இருக்கு, சரி ரொம்ப ஒரு கடுப்புல என்ன இருக்கு, ரெண்டு பைக்கு தான் ஓட்டிட்டு இருப்பான் போல இருக்கு, இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு அடிக்கிறார், 5 நிமிஷம் கழிச்சு அவன் எடுக்கல போனு.
என்னடா அது வம்பா போயிடுச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது 5 மணி அடித்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு. வந்துடுறான் 5 மணிக்கு. வந்தோடனே அந்த கோவத்தை அவருக்கு வந்து உள்ளார் இருக்கு, ஆனா வெளியில காட்ட முடியல. ஏன்னா ஏதாவது ஆயிட போதும், அவன் ஏதாவது கோச்சிட்டு போயிட போறான்னு நினைச்சிட்டு, சரி சரி என்னாச்சு ஏன் லேட்டு, இல்ல சார் வரவழி கொஞ்சம் லேட் ஆச்சு, எந்திரிக்கிறதுல லேட் ஆயிடுச்சுன்றான். சரி சரி வண்டியை விடு, அந்த ஒரு கடு கடன்னு பேசிக்கிட்டு வண்டியை விட்டு சீக்கிரம் பைக் விட்டு கார் எடுத்து சீக்கிரன்றாரு. எடுத்துட்டு கார்ல கட கடன் கிளம்பி போயிட்டே இருக்காரு. பாதி அதுல வந்து முக்கியமான வேலை என்னன்னா, அவர் போய் பாம்பே பிளைட்டை புடிச்சு போயிட்டு ஒரு கையெழுத்து ஒண்ணு போட்டாருன்னா 10 லட்சம் ரூபா அவருக்கு பணம் வந்துடும். அதனால இவருக்கு வந்து அந்த டென்ஷன். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் தான் அவர் போய் ஆகணும், அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வாய்ப்பே அவருக்கு கிடையாது. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங் அவருக்கு. சோ என்ன பண்றாரு, வண்டியில ஏறி கடுகடன் ஏறிட்டு வண்டி எடுத்துட்டு போறாரு. பக்கத்துல கொஞ்ச தூரம் போனோன்னு வண்டி டப்பு நின்னுடுது. இன்னும் குதிக்கிறாரு அவரு. என்ன வந்தது லேட்டு, காரு என்னாச்சு போய் பாருன்னு திரும்பி தலை சுரிஞ்சிட்டு வந்து சொல்றான், சார் ஐயா காரு பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்குன்னு இன்னும் வெடிக்கிறாரு. பார்த்தா சுத்தி முத்தி ஓலா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு அந்த ஒரு கனெக்டிங் ரோட்ல வராரு, வரும்போது எதுவுமே கிடைக்கல, சிக்னல் எடுக்கல போன்ல. என்னடா அது சரியா வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு வந்து உடனே அவனை திட்டுறாரு, என்னடா இருக்கு போய் ஸ்டெப்னியை மாத்து, சீக்கிரம் போய் எடு ஸ்டெப்னி எடுன்னு. போய் டிக்க திறந்து பாக்குறான், பார்த்து திருப்பி வந்து தலையை சொல்லிடறான், நேத்து காரு சர்வீஸ் விட்டோம் போல இருக்கு, முட்டுட்டு வரும்போது ஸ்டெப்னியை மறந்துட்டோம் போல இருக்குன்றான். வெட்டிச்சு கொதறிடுறாரு அவனை, என்னடா அது இப்படி வந்து பண்ணிட்டு எனக்கு உன்னால 10 லட்சம் ரூபா போச்சு ஆச்சு போச்சு. அவனை புடிச்சு சத்தம் போடுறாரு. போடுற போது இவன் வந்து ரொம்ப நொந்து போயிட்டு இவன் என்ன பண்றான், சரி ரைட்டு என்னமோ டெய்லி புதுசாவா சத்தம் போடுறாரு, அவனுக்கு என்ன இருக்கு தெரியும் இந்த 10 லட்சம் வர மேட்ரு. தென் போய் அவன் ஓரமா நின்று யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ளார வந்து இவர் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு நபர் யமஹா பைக்ல வந்துட்டு இருக்கிறார். இவருக்கும் அவருக்கும் எப்பயுமே ஆகாது, ஏதாவது முட்டிக்கிட்டே கிடக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனையில முட்டிக்கிட்டே இருக்கும். அவர் வந்து பாத்துட்டு இவர் நக்கலா கேக்குறாரு, என்ன சார் நடு ரோட்ல நிக்கிறீங்களேன்றாரு ஒரு சர்க்கா. இவர் உடனே ஆமாங்க என்னங்க பண்றது, இவருக்கு இருக்க டென்ஷன்ல வழியில அவட்டதான் சரண் ஆகணும்ன்ற மாதிரி, என்னங்க பண்றது அவசரமா பாம்பே போகணும், ஒரு கையெழுத்து ஒண்ணு போட்டோம்னா 10 லட்சம் ரூபா எனக்கு வந்துடும் அப்படின்றாரு. உடனே சார் உங்களுக்கு லக்கேஜ் எதை வச்சிருக்கீங்களான்றாரு. ஒன்னும் லக்கேஜ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உடனே நம்ம இல்ல சும்மா ஈவினிங்கே வந்துறதுனால நான் இதை லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரலங்கன்றாரு. உடனே என்ன பண்றாரு, சரி ரைட்டுங்க சார் ஏறுங்க சார் பைக்ல நான் கொண்டு போய் விட்டுறேன்றாரு. ஏறணும்னு கட கடன்னு போறாரு. நேரா போறது எல்லாமே செக் பண்ணி ஏர்போர்ட்குள்ளார போயிடுறாங்க, செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சு பிளைட்ல போயிடுறாரு கட கடன்னு போனோன்னு. அப்பா என் டிரைவர் வந்து இருக்கிறான் பாரு, யமகாரன், எனக்கு கிடைக்கிற 10 லட்சம் ரூபா இல்லாம பண்ணிடுவாரு. அந்த பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரு எவ்வளவுதான் பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு தெய்வமா வந்து என்னை காப்பாத்தி இருக்காரு அப்படின்னு யாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப பெருமையா வந்து இவர் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல வந்து பிளைட் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகுது, டேக் ஆஃப் ஆகுற மாதிரி. ஆன உடனே பைலட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, இன்ஜின்ல கொஞ்சம் கோளாறு இருக்கு, பிளைட் கொஞ்சம் ஏறணும்னு, இன்ஜின்ல கொஞ்சம் கோளாறு இருக்கு, நாங்க சரி செய்யறோம், பட் இருந்தாலும் வந்து எதுவுமே நாங்க சொல்றதுக்கு இல்ல, எல்லாம் சீட் பெல்ட் மாட்டிட்டு நீங்க எல்லாம் பிரேயர் பண்ணிட்டு அமைதியா இருங்க அப்படின்னு. இவருக்கு அப்படியே கப்ப கப்பன்னு எல்லாருக்கும் இருக்கு, இவருக்கு வேர்த்துருது, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு நமக்குன்னு. உடனே அவர் சொல்றாரு, என்னன்னு, என் டிரைவர் நல்லவன், என் டிரைவர் நல்லவன், ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்தான் பாரு, ரொம்ப நாளா என்னை பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னை சாகடிக்கணும்னு, யமா பைக்ல வரலாமே யமனா வந்திருக்கிறான் அவன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்ட ஆரம்பிச்சிடாரு. டிரைவர் நல்லவனாயிட்டான் போ, இப்ப யமஹா பைக்ல வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து யமன் ஆயிட்டான். முடிச்சுட்டு இவனை திட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வருது பிளைட்ல. உடனே பைலட் சொல்றாரு, வி ஹாவ் சம் குட் நியூஸ், தி ப்ராப்ளம்ஸ் இன் தி இன்ஜின் ஹஸ் பீன் ரெக்டிஃபைட் அண்ட் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் மும்பை அண்ட் வில் பி ஆன் டைம் என்றார். உடனே இவர் உடனே சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தான், என்ன ஒரு அழகா என்னை கொண்டாந்து விட்டுட்டான், இன்னைக்கு அவன் மட்டும் இல்லைன்னா 10 லட்சம் ரூபா வருமா. அவன் டிரைவர் என்னவே பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பக்கத்து வீட்டுக்கார மாதிரி ஒரு நல்லவன் இருந்திருக்கான் பாருங்க, அதனால இன்னைக்கு வந்து எனக்கு கிடைக்கிற 10 லட்சம் ரூபா கிடைச்சிருவனு. நடந்த விஷயம் உன்னாதாங்க இருக்கலாம், ஆனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது நம்மளுடைய எண்ணத்துல தாங்க இருக்கு. சோ அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து படிக்கும் போது எல்லாமேங்க, அட்லீஸ்ட் நாங்களும் நாம் ஒரு ஸ்கூல்ல ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில படிச்சுங்க, சென்ட் மேரிஸ் டஃப்டன் மாதிரி நிறைய ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில படிச்சேன். அங்க படிக்கும் போது என்னன்னாங்க, நம்ம ஆங்கிலோ இந்தியன் மாணவர்கள் இப்ப எல்லாம் அவங்களாம் நிறைய பேர் பார்க்கவே முடியல, நல்லா கொஞ்சம் ஹெப்டியா இருப்பாங்க. அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸா என்னன்னு தெரியல, நம்மளோட கொஞ்சம் ஹெப்டியா இருப்பாங்க. நான் எல்லாம் கொஞ்சம் அவங்க முன்னாடி பியூனியா இருப்பேன். போய் ஒரு ஸ்கூல்ல முடிச்சு ஒரு டபுள் ப்ரொமோஷன் வாங்கி நான் ஒரு ஸ்கூல்ல சேர்றேன். 6வதுல இருந்து 8வதுக்கு எங்க அப்பா வந்து ஒரு டெஸ்ட் எல்லாம் எழுத வச்சு 8வதுக்கு வந்து டபுள் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போறேன். போனோம் நாங்க பார்த்தா எல்லாம் பெருசு பெருசா இருக்கானுங்க 8வது கிளாஸ்ல படிக்கும் போது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் 1 இயர் ஃபெயில் ஆனவங்க அது மாதிரிலாம் இருப்பாங்க, 2 வருஷம் ஃபெயில். ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பசங்களா இருப்பானுங்க. ஸோ போனா எங்க வீட்டுல எங்க அம்மா டப்பா கட்டி கொடுக்கறதெல்லாம் அவங்களை பார்த்தாலே பயமா இருக்கும், வாங்கிட்டு சாப்பிட்டுருவானுங்க, டக்கு டக்குன்னு சாப்பிட்டுருவானுங்க, சாப்பாடு எல்லாம் இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு அது மாதிரி புல்லிங் நடக்கும்.
வாட் வி கால் இஸ் புல்லிங். அது பெரிய பசங்களை பார்த்தா கொஞ்சம் ஒரு பயமா இருக்கும், இது என்னடா அது வம்பா இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம புல்லிங் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகுதுங்க, இதனடா புல்லிங் இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு எங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கேட்கும்போது வேற ஸ்கூல்லே மாத்திருங்கன்றாங்க. திருப்பி வேற ஸ்கூல் போனா கூட அந்த புள்ளி ஆகப்பட்டது இன்னொரு பெரிய புள்ளியா இருக்குங்க. அந்த புள்ளி என்னன்னா வேற யாரும் இல்லைங்க, டெய்லி 24/7 என்னை புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாது, உன்னால பார்க்க முடியாது, இப்படி நம்மளே புள்ளி பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு புள்ளிய பார்க்கும் போது அது வேற யாரும் இல்லைங்க, நமக்குள்ளார இருக்கிற ஒருத்தன் தானே. நம்மள எதுவுமே செய்ய விடாம நம்மளை வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, யூ ஆர் நாட் டூ குட், யூ ஆர் நாட் டூ குட்னு. அது ஒரு நாள் நம்ம எந்திரிச்சு வெளியில வந்து சொல்றோம் பாருங்க, இல்லப்பா ஐ எம் டூ குட் இன் வாட் எவர் ஐ எம் டூயிங் அப்படின்ற ஒரு எண்ணம் மாற்றம் இருக்கு பாருங்க. ஓஷோ ரொம்ப அழகா சொல்லுவாரு, மனிதனும் கற்பாம்பூச்சி தானா, எங்க வேணா போய் செட்டில் ஆயிப்பாங்களாம், ஒன்னும் பெருசாவே இது இல்லையா ரொம்ப. ஏன்னா நாயர்கடை டீயா இருக்கட்டும், நம்மளுடைய குஜராத்தி மோட்டல் ஆகட்டும், யூஎஸ்ல எங்க இருந்தாலும் நம்மள வந்து மனிதன் வந்து எங்கதான் செட்டில் பண்ணிப்பான், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த விக்டர் ஃபிராங்கிள்ன்ற ஒரு புத்தகம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், த மேன் சர்ச் ஃபார் மீனிங். அதுல சொல்லுவாரு இந்த விக்டர் ஃபிராங்கிள்னு இஸ் அ ஆஸ்திரியன் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர். அவர் வந்து வேர்ல்ட் வார் டூ அப்ப வந்து ஆஸ்திரியன்ற ஊர்ல வந்து கேஸ் சேம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், அங்க போனாலே ஆல் அவுட், அது மாதிரி ஒரு ஊரு. அந்த இடத்துல வந்து இவங்க என்ன பண்றாங்க, எல்லா சிறை கைதிகளை வந்து பனை கைதிகளா வந்து பிடிச்சிட்டுங்க கூட்டிட்டு போறாங்க எல்லாத்தையுமே ஒரு ட்ரெயின்ல. ட்ரெயின்ல எப்படி இருக்கணும், அந்த பேக் வச்சு அந்த பேக் மேல அவங்க உட்காந்துக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, இடமே இருக்காது, அவ்வளவு குளிர். மேல வந்து அந்த ட்ரெயினுக்கு மேல ஒரு சின்ன விண்டோ இருக்கும், அவ்வளவுதான், மத்தபடி இருட்டு டோட்டலாவே போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்த வெளிச்சம் அந்த ஜன்னல் வழியா வந்தாதான் உண்டு. ஒரு இடத்துல வந்து ஸ்டேஷன்ல நிக்கும், அங்க மேல இருந்து எட்டி பாப்பாங்க, எந்த ஸ்டேஷன் ஒருத்தன் கூட வந்திருக்கேன். ஆஸ்ட்ரியன்மா எல்லாரும் கத்துவாங்க, அது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்காங்க ஆஸ்ட்ரியன்ஸ்னா கேஷ் சேம்பர் தான். சோ அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, வயசானவங்க உடம்பு சரியால நேரா சேம்பருக்கு அனுப்பிடுவாங்க, நல்ல உடல்வாக இருந்ததுன்னா அதுல நிறைய பேர் இருந்துட்டானுங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பேர் மோத விட்டுட்டு எவன் தோக்கணும்னு அவனை சேம்பருக்கு அனுப்பிடுவானுங்களாம். சோ என்ன பண்ண, மொட்டை அடிச்சு கம்ப்ளீட்டா ஸ்ட்ரிப் டவுன் பண்ணிடுறாங்க. அவர் வந்து அந்த இடத்துல என்ன சொல்றாரு, நிறைய இட்ஸ் அ வெரி குட் புக்குங்க, அதுல ஒரு விஷயம் சொல்றாரு, நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நினைச்சிட்டு இருந்தோம்னோ லைஃப்ல அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயமாவே படல. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இப்படிதான் நான் தூங்கணும், இப்படிதான் எனக்கு பெட் இருந்தா இப்படிதான் நான் தூங்கணும்னு நினைச்சேன், அங்க போய் பார்த்தா டயர்ல படுத்து கிடந்தோம், இப்படி எனக்கு கொஞ்சம் சத்தம் யாராவது குரட்ட விட்டாலே என்னால வந்து ஒத்துக்க, என்னால டக்குன்னு தூக்கம் கலைஞ்சிரும். ஆனா இங்க அவ்வளவு ஒரு உடம்பொழியோட இருப்போம், எவன் குரட்ட விட்டாலும் தெரியாது, பாட்டுக்கு நாங்க தூங்குவோம். மூணாவது சட்டைனா புதுசா இருக்கணும், துவைச்சு போடணும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் போக, எங்களுக்கு எல்லாம் கொடுத்த சட்டைன்ற பேர்ல இருக்கிறது 6 மாசம் அது அது எப்படி இருக்குன்ற கூட தெரியாம சும்மா ஒரு துணி போத்தின மாதிரி இருக்கும், அதெல்லாம் துவைச்சது கூட கிடையாது, இருந்தாலும் நாங்க அதெல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனா நான் காலை நீட்டி படுக்கணும், தலைவாணி வச்சு படுக்கணும்னு நினைச்சதெல்லாம் போக, ஒரு கழிக்க படிச்சுதான் படுக்கதான் இடமே இருக்கு, நான் 8 பேர் இவ்வளவுண்ட ஒரு இடத்துல வந்து 8 பேர் நாங்க படுக்கணும் அப்படின்றது வந்து அவர் வந்து ஒண்ணுமே அவர் சொல்லும் போதுங்க இது இவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்டா. அப்பதான் அவர் சொல்றாரு, வாழ்க்கையில வந்துங்க அக்செப்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எது ஒண்ணுமே நம்ம வந்து அக்செப்டன்ஸ்ல வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து போகும். அதுதான் நம்மளுடைய எண்ணத்துல வந்து இருக்கிற ஒரு விஷயமே. ஒருத்தர் வந்து இப்படிதான் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட ஒருத்தர் போயிருக்கிறாரு, போயிட்டு சார் டாக்டர் நீங்க ரொம்ப நல்ல டாக்டர், இந்த ஊர்லயே சொல்லியிருக்காங்க உங்களை பத்தி. என்ன அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க, ஆனா நீங்க தான் வந்து நானும் பல டாக்டர்கிட்ட போயிட்டேன், யாருமே நான் சொல்றதை எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க. என்னப்பா அப்படி, என்னப்பா சொன்னேன் எடுத்துக்க மாட்டேன், இல்ல டாக்டர் நான் செத்துட்டேன்னு சொல்றேன், யாருமே அதை ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்றாரு. என்னாச்சு, நீ என்ன செத்துட்டேன் நல்லதுன்னு பாருக்கன்றாரு, இல்ல இல்ல டாக்டர் நான் செத்துட்டேன் அது யாருமே ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு டாக்டர் புரிஞ்சுக்கிட்டாரு. நமக்கு ஒரு பெரிய வில்லங்க பாட்டி வந்திருக்கிறான், அவனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அவருக்கு, ஏதோ ஒண்ணு சொல்லிதான் சமாளிக்கணும். உடனே அவர் சொல்றாரு, சரி தம்பி நான் வந்து கையில ஊசி வச்சு குத்துனா ரத்தம் வந்தா நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு ஒத்துக்கிறீங்களான்னாரு. ஆமா டாக்டர், கையில ரத்தம் ஊசி குத்துனா ரத்தம் வந்துதானே ஆகணும், இதுல என்ன இருக்கு அப்படின்றாரு. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி டாக்டர் அவர் கையில குத்துறாரு, ரத்தம் வருது. வந்தன பாத்தீங்களா நான் உயிரோட இருக்கேனான்றாரு டாக்டர். யாரு அந்த பேஷண்ட பாத்து கேக்குறாரு, ஆமாமா டாக்டர் நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, இதுல என்ன டாக்டர் சந்தேகன்றாரு. உடனே அவர் சொல்றாரு, எங்க உங்க கையை கொடுங்கன்றாரு. உடனே அவர் கையை கொடுக்குறாரு, கொடுத்த உடனே குத்துறாரு, ரத்தம் வருது. உடனே சொல்றாரு, பாருங்க உங்களுக்கு ரத்தம் வந்துச்சான்னு. உடனே வந்திருக்க பேஷண்ட், சூப்பர் டாக்டர், எல்லாரும் சொன்னாங்க நீங்க தான் இந்த ஏரியாலே பெஸ்ட் டாக்டர்னு, ப்ரூவ் பண்ணிட்டீங்க டாக்டர், ரொம்ப சிறப்பா ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்றாரு. உடனே இவர் வந்து நம்மால யாரு டாக்டர் ரொம்ப அப்பா நமக்கு வேலை மிச்சம்ப்பா நமக்கு வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்து அவர் வந்த பேஷண்ட் தொடர்றாரு, செத்தவங்கையிலயும் ரத்தம் எடுத்துட்டு வரலான்றத நீங்க வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க அப்படின்றாரு.
ஆமாங்க, யார் ஒருத்தங்க வந்து ஒத்துக்கலையோ அக்செப்டன்ஸ் வந்து ஒரு விஷயத்த பண்ணிக்கலையோ அவங்கள வந்து நம்மளால எதுவுமே வந்து நம்ம பண்ண முடியாது. இப்படிதான் வந்து இந்த அக்செப்டன்ஸ் முடிச்சோன்னே ஒரு ஒரு இதுல வந்து பாத்தோம்னா ஒரு பள்ளியில இது மாதிரி இந்த லிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இந்த இலக்கிய விழா அங்க எங்கெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு. ஸோ ஒரு பள்ளி விழால ஒரு இலக்கிய விழால கூப்பிட்டுருந்தாங்க என் வீடு. இது ரொம்ப அழகா நிறைய இடத்துல நான் சொல்லியிருந்தாலும் இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அது நடந்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு இன்ட்ராக்ட் பள்ளி இலக்கிய விழால கூப்பிட்டுருந்தாங்க. சரி போலாமேன்னு சொல்லிட்டு போனோம். அடையார்ல எங்க வீடு, அண்ணா நகர்ல ஸ்கூல். ஒரு வார நாள் காலையில ஒரு 9 மணிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டுட்டு போயிருந்தேன். போனோடனே அங்க ஒரு 200-300 மாணவர்கள்லாம் இருந்தாங்க. முதல் ரோல உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு நான் கோட்டெல்லாம் போட்டு போயிருந்தேன். போட்டு போயிருந்தேன். பின்னாடி இருக்க மாணவன் வந்து அப்படி கூப்பிட்டுட்டே இருந்தான், என்னப்பா தம்பின்னு. ஏன்னா மாணவர்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பு, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப உஷாராகவும் இருக்கணும். சார் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் சார் நான். அப்படி அப்ப ஏதாவது பள்ளி விழாவில் பார்த்துருப்பேன், நம்மள ஏதோ எனக்கு தெரியும் அவனுங்க ஏதோ ஒன்று விபரீதம் நடக்குதுன்னு. இல்லப்பா ஏதோ ஒரு பள்ளி விழாவில் பார்த்துருப்பாப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். இல்ல இல்ல சார் உங்களை டிவியில பார்த்துருக்கேன் நான். இது என்னப்பா டிவியில பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டேன். இல்ல சார் நீங்க ஹன்சிகா மோத்வானி இவங்க கூட எல்லாம் ஆடி இருக்கீங்க. ஏன்னா ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி கோரியோகிராஃபிலாம் நமக்கு கோரியோகிராஃபி ரொம்ப தூரம், பட் இருந்தாலும் சொன்னார் உங்களுக்கு உங்களையும் ஹன்சிகா மோத்வானி கூட ஆடி பார்த்துருக்கேன் சார். தம்மனா கூட எல்லாம் இது என்னப்பா இது நீ இது என்னப்பா இது ஹன்சிகா மோத்வானி தம்மனான்றீங்களே, நான் அது மாதிரிலாம் பண்ணதில்ல அப்படின்னா. இல்ல சார் அந்த ஒரு துணிக்கடை ஆட்ல வருவீங்கன்னா ஒருவேளை அவர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி கோட்டு கிட்ட எல்லாம் மாட்டிட்டு வந்தானே அவர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி நினைச்சிட்டாரு போல இருக்கு. இதனடா மம்மன் காதல வாங்க. அதுக்குள்ள ஹெட்மிஸ்டர்ஸ் கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே மேல போயிட்டேன். போனோடனே அப்பவே புரிஞ்சது இந்த ஸ்கூல்ல நம்மளை வச்சு செய்ய போறாங்கப்பா, நல்ல ஒரு தரமான சம்பவத்தை நினைச்சிட்டேன். பண்ணிட்டு ஹெட்மிஸ்டர் மாணவர்கள் கூட எல்லாம் நீங்க கலந்துரையாடுங்க. நாங்க இதுன்னப்பா அது கலந்துரையாடுன்றது சரி ரைட்டு அப்படின்னு பாத்துட்டு மைக்க வாங்கின திரும்பி பார்த்தா ஹெட்மிஸ்டர்ஸையும் காணும். பாத்துட்டு என்னடா அது நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போது உடனே சரி கேட்டு வைப்போமே ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதானே ரொம்ப ஈஸி, பதில் சொல்றதானே கஷ்டம், கேட்டு வைப்போமே ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு வைப்போமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்ச உடனே தாமரை பூவின் உயரம் என்ன அப்படின்னு உடனே முதல்ல இருக்க மாணவன் எனக்கு நேராக பட்ட மாணவன் எப்படின்னா நம்ம எல்லா கிளாஸ்லயும் ஒரு மாணவன் பார்ப்போம், புரியுதோ புரியலையோ அப்படி போட பார்த்து கட 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 கடன் எழுதி தள்ளிட்டு போவோம், வேகமா போவோம். இன்ஃபேக்ட் சில டைம் என்ன ஆயிடும் வாத்தியாரோட இன்னும் வேகமா எழுதிடுவான். சோ அவன் தான் எனக்கு மாட்டினான். மாட்டினோடனே சரி எந்திரி தம்பின்னு எந்திரிச்ச உடனே அப்படியே என்னையே பார்த்துட்டு இருந்தான், முழிச்சிட்டு இருந்தான். என்னடா அது வம்பா போயிடுச்ச என்னையே பார்த்து முழிச்சிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைச்சிட்டு சரி சரி உட்கார் 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 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேட்டேன். தாமரை பூவின் உயரம் என்னப்பா அடுத்து வந்து திருப்பி அதே கேள்வி கேட்டேன். ஏன்னா ஆரம்பிச்சிட்டேன் எங்கே ஒரு இடத்துல முடிக்கணுமே கேள்விய. உடனே அவர் சொல்றான் பக்க அப்படியே ஒரு பையனை பார்த்தேன். பார்த்தேன்னா அவனுக்கும் நமக்கும் அதாவது சம்பந்தமே இல்லாம பக்கத்துல இருக்க பிள்ளைய பார்த்தான். அந்த பிள்ளை பின்னாடி இருக்க பையனை பாக்குறாங்க. இப்படியே போகுது. ஏன்னா நானும் நம்மளும் எல்லாருமே அந்த கிளாஸ்ல வாத்தியார் கேட்கும் போது நமக்கும் வாத்தியாருக்கும் சம்பந்தமே இல்லாம தான் நம்மளும் நடந்துப்போம். அதே மாதிரிதான் எனக்கு என்ன நமக்கும் தெரியாத என்ன சரி எவ்வளவு தூரம் போதோ போகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போயிட்டே இருந்தது, டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்ப வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மாணவன்ட்ட வந்து நின்னுச்சு. அவன் என்ன நினைச்சிட்டான், இந்த ஆள் வந்து ரோட்டரியில இருந்து வந்திருக்கிறாரு, கோட்டு கேட்டு எல்லாம் போட்டு ஏதோ ஒரு பதில சொல்லி வைக்கலன்னா வேலைக்கு ஆகாது, அதனால ஒரு பதில சொல்லி வைப்போம் அப்படின்னு எந்திரிச்சுன்னா தாமரை பூவின் உயரம் என்னப்பான்னு 2.5 அடி சார். நான் என்னது 2.5 அடியா, ஏன்பா 3 அடி இருக்க கூடாதானே, வேணா வச்சுக்கோங்க சார் அப்படின்னா. இது என்னடா அது வம்பா போச்சு. அது வரைக்கும் எனக்கு வந்து அடையாறுல இருந்து அண்ணா நகர் போனதுக்கு எனக்கு வேர்க்கல. எனக்கு வந்து அதுவும் வந்து ஒரு வீக் டேல பகல்ல 9 மணி காலையில 9 மணிக்கு வந்து போறது வந்து டிராபிக்ல அதெல்லாம் ஒண்ணுமே ஆகல. இவன் சொன்ன பதில் அப்படியே குபு குபுன்னு வேர்த்துருச்சு. சரி 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 உட்காருப்பான்னு சொல்லிட்டு என்னடா அது நமக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமா அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே லாஸ்ட் உள்ள இருக்க ஒரு மாணவன் கையை தூக்குனாங்க. சார் நான் சொல்லமாண்ணா எந்திரிப்பான்னு. தாமரை பூவின் உயரம் என்ன சார் நான் கேட்டேன். உடனே அவன் சொன்னான் சார் உங்க கேள்வியே தவறு சார். நான் என்னது என் கேள்வி தவறா, எப்படி நீ வந்து என் கேள்வி தவறுன்னு சொல்லலாம், நமக்கு ஒரு லைட்டா ஒரு பிரிக்கு ஈகோ பிரிக்கு, எப்படி நீ என் கேள்வி தவறுன்னு சொல்லலாம் அப்படின்னு. சார் தாமரை பூவுக்கு நீ தனிப்பட்டதுல என்ன சார் தெரியும், அது தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் சார், தண்ணீர். தண்ணிக்கு மேல இருக்கணும் சார், தண்ணீர் உயரம் 5 அடி இருந்தால் தாமரை பூவின் உயரம் 5 அடி, தண்ணீர் உயரம் 50 அடி இருந்தால் தாமரை பூவின் உயரம் 50 அடி, தண்ணீர் உயரம் 500 அடி இருந்தால் தாமரை பூவின் உயரம் 500 அடி தான். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா சொன்னிருந்தான், ரொம்ப அழகா சொல்லியிருந்தான் கான்பிடன்ஸோட. நான் கேட்டேன் நீ என்ன இன்ட்ராக்ட் பள்ளி இன்ட்ராக்ட் சங்க மாணவன், ஆமாங்க தான். ரொம்ப அழகா சொல்லிட்டப்பா, தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம் ரொம்ப அழகா சொல்லிட்ட, வாழ்க்கையில் உன்னுடைய உயரம் என்ன அப்படின்னு தெரியல அவனுக்கு. சின்ன பையன் தானுங்களேன், ஒரு 13-14 இன்ட்ராக்ட் மாணவனா ஒரு 10th-11th படிச்சுட்டு இருந்துப்பான்னு நினைக்கிறேன். தெரியல அவனுக்கு. பக்கத்துல இருந்து ஒரு
பையன் வந்து முழிச்சான். முழிச்சிட்டு பக்கத்துல இருக்க பையன் தான் ரோட்ராக்ட் மாணவன். இது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது ரோட்ராக்டும் கூப்பிடுவாங்க, மென்டரிங் ஆஃப் தி இன்ட்ராக்டுக்காக கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே சரி நான் சொல்லாமா சார் சொன்னேன், சொல்லுப்பான்னு. என் எண்ணத்தின் உயரமே என் வாழ்க்கையின் உயரம் நாங்க சார். எண்ணம் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் உயர்ந்து கொண்டேதாங்க சார் இருக்கும். அந்த எண்ணத்தை மட்டும், அதுதான் எண்ணமே வாழ்க்கை. எண்ணம் வந்து எந்த ஒரு சின்ன விஷயத்திலையும், இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா அன்பே அறம்ன்றோம், அது மாதிரி எல்லாமே நம்ம எண்ணத்துலதாங்க இருக்கு. நம்ம வந்து ஹென்றி ஃபோர்ட் சொன்ன மாதிரி நீ செய்ய முடியுமா செய்ய முடியாதா, நீ ரெண்டுமே நீ தான் ரைட்டு. அந்த எண்ணத்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாக வச்சுட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒருத்தர், நாங்க எங்க ஜிம் நண்பர்கள்லாம் நம்ம ஆனந்துக்கெல்லாம் கூட தெரியும், நிறைய பேரை பார்த்திருக்காரு. நாங்க எல்லாம் ஒரு தடவை குற்றாலம் போலான்னு போனோங்க. இங்க இருந்து கிளம்பணும், ஒரு காலையில கிளம்பி போயிட்டு இருந்தோம் கார்ல. போகும்போது கூட வந்த இவர் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, டாக்டர் ஒருத்தர் வந்திருந்தார், எங்கேயுமே நிக்க விடல, கிளம்பு ஒரு டீ சாப்பிடா கூட இல்ல இல்ல டைம் ஆச்சு கிளம்புன்னாரு. சரி இதனடா இது வம்பா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். போயிட்டே இருக்கும்போது குற்றாலம் ஒரு வழியா சாப்பிட்டும் சாப்பிடாம கட்டிட்டு போன ரெண்டு இட்லியை தான் சாப்பிட்டு பிஸ்கட்டையும் சாப்பிட்டு கொண்டு போய் சேர்த்துட்டாரு. காலைல கிளம்பி ஒரு ஈவினிங் போய் சேர்ந்துட்டோம் குற்றாலத்துல. போய் சேர்ந்துட்டு ரூம்ல போய் பெட்டி கூட வைக்கல, உடனே கிளம்புனாரு யாரு நம்ம டாக்டர். கிளம்பு கூட வந்த டாக்டர் நண்பர், என்ன பாச்சு இல்ல குளிக்க போனோம் சீக்கிரம் கிளம்புனார். சரி ரைட்டு, எல்லாம் கட கடன் துணியை எடுத்து வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கல ரூம்ல, எல்லாம் துணியெல்லாம் எடுத்து குளிக்க உள்ளார போறோம். மெயின் ஃபால்ஸ் கிட்ட வந்திருந்த டாக்டர் நண்பர் அவர் சொல்றாரு, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க அப்படின்றாரு. இன்னொரு நண்பர் என்ன இருந்தார் கூட வந்து டென்ஷன் ஆயிட்டார், காலையில இருந்து என்னை படுத்தி இருக்கிறேன், சாப்பாடு வாங்கி கொடுக்கல, டீக்கு நிறுத்தல, ஒரு வாஷ்ரூம் பிரேக்கு கூட அவசரப்பட்டு தான் நாங்கெல்லாம் அவசரமா போயிட்டு வரோம், அழைக்க அனுத்தி கூப்பிட்டு வந்திருக்கிறேன், இப்ப இங்க குளிக்க வந்திருக்கிறோம் குற்றாலத்துக்கு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்றார். இல்லப்பா இட்லி கடை பூட்டிடுவானாரு, ஏன்னா குற்றாலத்துல இட்லி ஃபேமஸ், நிறைய பேர் போயிருப்போம் நம்ம குற்றாலத்துக்கு, இட்லி கடை அது மாதிரி டிஃபன் கடைங்க நிறைய இருக்கும் குற்றாலத்துல, அது சீக்கிரம் மூடிடுவான்னா. ஏன்பா டிஃபனே சாப்பிட்டது இல்லையான்னு இவர் உடனே டாக்டர், நீ குளிச்சதே இல்லையான்னு யாரு இன்னொருத்தர் பார்த்து, இது எதுக்குப்பா வம்பி, சரி சரி இருங்கன்னு சொல்லிட்டு நடுலன்னா இருங்க பாப்பி குளிச்சுட்டு வந்துடும் சொல்லி குளிச்சும் குளிக்காமையும் அவசரமா வந்து கடகடன் போயிட்டு இட்லி கடையில உட்காந்து இட்லியை புட்டு வாயில கூட வைக்கல, சீக்கிரம் கிளம்புங்கன்னாரு. எனக்கு அப்போ எனக்கு கொஞ்சம் லூஸ், டெம்பர் கொஞ்சம் லூஸ் பண்ணேன், என்னதான் டாக்டர் உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே என்ன சீக்கிரம் என்னதான் இல்லைங்க பால் கடை மூடிடுவாங்கன்னாரு. இப்படிதான் நண்பர்களே இருக்கிறத விட்டு அடுத்து நம்மள வந்து வேகமா நம்ம வந்து மைண்ட் ஊட்டிக்கிட்டே இருக்கிறதுனால இருக்கிறத வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எதுவுமே அந்த காலத்து மாதிரி இல்லைங்க, யூ நோ வாட் இன் 1972 இழுப்பாங்க. என்னடா அது 1972 இழுக்கிறாங்களேன்னு பார்த்தா கொஞ்சம் முன்னாடி வாங்கங்க, நாங்களாம் வந்து நீங்க எம்எஸ்வி காலத்துல இருக்கீங்க, நாங்களாம் அனிருத் சித்துக்கு வந்துட்டோங்கன்னா இன் 1952 இன்னும் 20 வருஷம் பராசக்தி ஏஜுக்கு போயிடுவாங்க. அது மாதிரி வந்து ஆல்வேஸ் இதுதான் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே, வரலாறு நம்ம வந்து அறிந்து கொள்ளணுங்க, தேங்கி விடக்கூடாது. எதிர்காலத்திற்கு திட்டமிடுங்கள், வானத்தில் வட்டமிடாதீர்கள், நிகழ்காலம் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை, அதை சந்தோஷமாக நம்ம வச்சுக்கணும். ஏன்னா விநாயகர் வந்து நேற்று அழகா சொன்னார், விநாயகர் வந்து நம்ம தான் எடுத்துட்டு வரோம் விநாயகனை வீட்டுக்கு, நம்ம தான் வந்து நான் எங்க வீட்டுல எல்லாம் நகையெல்லாம் மாட்டி எல்லாம் கண்ணெல்லாம் வச்சு நகையெல்லாம் மாட்டி டெக்கரேஷன் பண்ணி லைட் பல்பு கொடுத்து, ஏன்னா விநாயகர் ஒரு அற்புதமான ஒரு கடவுளுங்க, நம்ம என்ன வேணா அவரை வந்து பண்ணலாம், அவர் எல்லாத்தையும் சந்தோஷமா எடுத்துப்பாரு, ஃபுட்பால் விளையாடுவாரு, டென்னிஸ் விளையாடுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. சோ அற்புதமான ஒரு விநாயகர். முடிச்சுட்டு அந்த விநாயகர் என்ன பண்றோம், அன்னைக்கு பண்டிகை எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் நம்ம கொண்டு போயிட்டு இதுல வச்சு கரைக்கிறோம், அந்த இதுல முடிச்சுட்டு அது வந்து அன்னைக்கு வந்து அந்த இது பழையன கழிதலும் புதியன புகுதல்ன்ற மாதிரி அடுத்த நாள் வந்து அருமையா எந்திரிச்சு வருவார். அடுத்த வருஷம் விநாயகர் இன்னும் மென்மேலும் அருமையா வருவாரு. விநாயகர் ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அந்த விநாயகர் சதுர்த்தி வாரத்துல நம்ம எல்லாமே சந்திக்கிறதுல ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஒரு தடவை இப்படிதாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனேங்க, போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு நபரை பார்த்தேன், உட்கார்ந்து இருக்குமா, பாலாஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களை பார்த்தேன், எங்க உங்க பேரு அப்படின்னு சில டைம் பேர் கேட்கற கூட யோசிப்போம், என்னடா அது அவரு நம்மள வந்து இவ்வளவு தூரம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு, நம்ம எப்படி அவர் பேச்சு கேட்கணும்னு. சோ சூப்பரா இது பண்ணிட்டே இருக்கும்போது அப்படிங்களாங்க இப்படிங்களான்னு பேசிட்டு இருந்தாரு. சரி வாங்க சாப்பிட போலாங்கன்னாரு. சரி நானும் பார்த்தேன் யாரும் இல்ல கூட துணைக்கு, சரி வாங்க போலான்னு போவதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாருங்க, எல்லாம் தலையில பிரம்மன் எழுதி வச்சுட்டாங்கன்னாரு. என்னங்க ஆச்சு என்ன, இல்லைங்க எதுவுமே வாழ்க்கையில சரியில்லைங்க, எதுவுமே எது எடுத்தாலும் தொட்டாலும் விளங்குறது இல்லைங்க, எல்லாம் பிரம்மன் எழுதி வச்சுட்டாங்கன்னாரு.
சரி ஐயோ தெரியாம மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சேன். சரி ஒரு பத்து நிமிஷம் தான் சாப்பிட்டு வர வரைக்கும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தியில் உட்காரோம். உட்காந்து திருப்பி ஆரம்பிச்சிட்டார். எல்லாமே பிரம்ம எழுதி எனக்கு தலையில என் தலையெழுத்து எழுதி வச்சுட்டாங்க. நான் கேட்டேன் என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு என்னங்க எழுதி வச்சா இல்லைங்க அந்த பாயசம் போட்டு வரான் பாருங்க கரெக்டா என் இழை வந்த உடனே என்னை வந்து விட்டுட்டு அடுத்த இலைக்கு போட்டு போயிடுவாங்க பிரம்மன் எழுதி வச்சுட்டாருங்க எனக்குன்ற. எனக்கா பயங்கர கடுப்பாயிடுச்சு. ஏங்க பிரம்மனுக்கு ஒரு வேலையே இல்லைங்களாங்க, உங்களுக்கு நாலு சேமியா மூணு முந்திரி பப்பு ரெண்டு திராட்சை உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறதுதான் பிரம்மனோட வேலையாங்கன்னு. இல்ல இல்ல பாருங்க நீங்க கரெக்டா என் இலை வந்தோடனே விட்டுட்டு போயிடுவான் பாருங்க. அது என்னவோ அந்த ஆள் சொன்னதா என்னன்னு தெரியல, கரெக்டா அவர் இலை வந்த உடனே பாயசம் பக்கெட் தீந்துருச்சு உள்ளார போயிட்டார். நான் சொன்னேன் இல்லைங்களாங்க பிரம்மன் எழுதி வச்சுட்டாங்கன்னு. உடனே சரிங்க என்ன இப்ப பிரச்சனை உங்களுக்குன்னு, வந்தா ஊத்த போறானு வந்தா அவன் நேரமா அவர் நேரமா இல்ல அவன் பாயசம் ஊத்துற நேரத்துல கரெக்டா அவர் இலையை விட்டுட்டான். எனக்கு நேரம் பக்கத்துல உட்காந்துன்னா ஊத்திட்டு போயிட்டே இருந்தான். நான் சொன்னேன் இல்லைங்க பிரம்மன் எழுதிச்சு. நான் சொன்னேன் உன் எண்ணம் இருளாக இருக்கிறது அதனாலதான் அவனுக்கு தெரியல. இதெல்லாம் வந்து பிரம்மனை நீங்க போய் கூப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் மாற்றக்கூடிய விஷயங்கள். அவன் ஏதோ ஒரு ரூபத்துல விட்டுருப்பான், அதை விட்டுட்டு யோ பாயசம் இங்க வாயா ஊத்தியா பாயசத்துனா வேலை முடிஞ்சது. நிறைய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா கூட நிறைய நம்ம சுத்தி இருக்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து நமக்கு நடக்கிற விஷயத்தை நம்ம காரணம் சொல்லி நம்ம எஸ்கேப் ஆகிறோம். ஆனா இந்த ஒரு சின்ன ஒரு பாயசம் மேட்டர் ஒரு லைட்டர் சென்ஸா இருந்தாலும் எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு கருத்து பாருங்களேன். ஒரு சின்ன பாயசம் நிறைய இடத்துல பாருங்களேன் கூப்பிட்டு எப்பா இதை எனக்கு பண்ணு இது எனக்கு செய் அப்படின்னு நம்ம வந்து கேட்டுட்டோம்னால எவ்வளவு ஒரு அழகான ஒரு இது சிம்பிளா ஒரு வேலை முடிகிற வேலையில கூட நம்ம வந்து விதிய நம்ம வந்து காரணம் சொல்றோம். சில விஷயங்கள் எஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும், சில விஷயங்கள் மாற்ற முடிந்ததை நம்ம எண்ணத்தால வந்து மாற்றலாம் அப்படின்னு இது பண்ணிட்டு ஒருத்த வந்து வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கலாம் ரொம்ப விரக்தி அடைஞ்சிடறான் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒருத்த வந்து தண்டவாளத்துல வந்து தலை வைக்கிறான். வச்ச உடனே நம்ம ஊர் ட்ரெயின் தான் லேட்டா வருமே போற வரும் வழிபோக்கம் பார்த்து சொல்லலாம் என்னப்பா தற்கொலை பண்ணி வந்திருக்கியா ட்ரெயின் ரெண்டு மணி நேரம் லேட்டு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்காரு ட்ரெயின் வரும்போது வந்து படுத்துக்கோன்னு கேஷ்லா சொல்லிட்டு போயிடுறான். இவன் உட்காந்துருந்தா என்னன்னு ஒரு மைக்ல ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது எங்கேயோ பேச்சு பேசுற மாதிரி கேட்குது. சரி ரெண்டு மணி நேரம் ஆகுது ட்ரெயின் வர்றதுக்கு அதுக்குள்ள நம்ம போய் அது என்னதான் பேசுறாங்க அந்த கூட்டத்துல அப்படின்னு கேட்கலான்னு கேட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம தலையை வச்சு செத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வரான். வந்த உடனே இவன் போறான் அந்த கூட்டம் எங்க நடக்குதுன்னு பார்த்துட்டு போறான். போன உடனே ஒரு பேச்சாளர் சோ கால்டு பேச்சாளர் என்னைய மாதிரி பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு ஒரு 1000 பேர் கேட்டுட்டு இருக்காங்க அந்த பேச்சை முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றான். முடிச்சோடனே கிட்ட போறான் அந்த பேச்சாளர் கிட்ட சூப்பருங்க சார் என் வாழ்க்கையை வந்து நான் சாகலாம்னு நினைச்சேன் இன்னைக்கு என்னுடைய எண்ணத்தை நீங்க வந்து மாத்திட்டீங்க அப்படின்னா பேச்சாளருக்கு என்ன மாதிரி சோ கால்டு பேச்சாளருக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ நம்மளோட பேச்சு கேட்டு ஒருத்த வந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்க கூட வந்து இன்னைக்கு வந்து மனசை மாத்திக்கிட்டான் எண்ணத்தை மாத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷங்க. அப்படி என்னங்க என் பேச்சுல பிடிச்சிருந்தது உங்களுக்கு எந்த கருத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்கறான். யாரு கேட்கிறாரு அந்த பேச்சாளர் கேட்கிறாரு. உடனே சொன்னான் ஏங்க ஒண்ணுமே 1000 பேரை ஒரே நேரத்துல பேசி கழுத்த இருக்கிற நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிற போது ஒண்ணுமே தெரியாத நான் எதுக்குங்க தண்டவாளத்துல தலையை வச்சு சாகணும்னா அது மாதிரி இன்னைக்கு என்னமே வாழ்க்கை அப்படின்னு அருமையான இதுல இருந்துட்டு இதுக்கப்புறமும் உங்களை வந்து நான் வந்து எதையும் நான் வந்து பேசி எதையும் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல சுந்தரம் சாரு எல்லாம் கோபால் அண்ட் ஸ்ரீதரன் எல்லாருக்குமே என்னோட இனிய நண்பர்கள் ரகு வந்திருக்காங்க எங்க ஆபீஸ்ல இருந்து ஷேக்ன்ற இன்ஜினியர் வந்திருக்காரு சென்ட்ரல் ரகு என்னோட இனிய நண்பர் கோ பிரசிடென்ட் வந்திருக்காரு சந்திரசேகர் போர்ட் சிட்டில இருந்து என்னோட இனிய நண்பர் வந்திருக்காரு நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ஒரு இன்வைட் பார்த்து இன்னைக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நங்கநல்லூர் நண்பர்கள் பிஎஸ்ஆர் மற்றும் ஆனந்த் கண்ணன் எல்லாருக்குமே என்னுடைய இனிய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம் தொடுவானம் இனி தொடு தூரம் பல கைகளை சேர்க்கலாம் விதை விதைத்தால் நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பூ முளைக்குமா நம் தலைமுறைகள் 100 கண்டாலும் தந்த வீரங்கள் மறவுமா ஒரு அந்த சரக்கு வந்து இத்தாலியிலிருந்து இம்போர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இத்தாலி தான் ரொம்ப அடிபட்டதுங்க கொரோனா அந்த கோவிட் டைம்ல அடிபட்டது. அப்ப இருக்க நிறைய நண்பர்கள் அங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்த போது அப்போ வந்து அவங்க
பேசும் போதெல்லாம் கூட போன்ல நாங்க விசாரிக்கும் போதெல்லாம் கூட ஐயோ எங்களுக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய பேட்டர்ன் உடனே நமக்கு இந்தியாவுக்கு வரும்போது நமக்கு அந்த பிரச்சனையே வந்தது இல்லைங்க. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு ஒரு பத்து பேர் ஒரு எந்த சம்பந்தமும் இல்லாம போன் எடுத்து எங்க எப்படிங்க இருக்கீங்க 24/7 நம்மளால பேச முடிஞ்சதுன்னா அத மாதிரி ஒரு நம்மள மாதிரி ஒரு கிஃப்டட் பீப்புள் யாருமே கிடையாதுங்க. சோ அப்பதான் எனக்கு தோணுச்சு, அப்ப நம்ம அந்த அக்செப்டன்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. எந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதோ அக்செப்ட் பண்ணிக்கிறதோ நம்ம கையில தான் இருக்குது. அக்செப்ட் வந்து நம்ம வந்து நம்மளால மாற்ற முடியாத விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கணும், மாற்றக்கூடிய விஷயத்த மாற்றமும் செய்யணும். இது ரெண்டு தாங்க எனக்கு அந்த எண்ணமே வாழ்க்கைன்றது தாட் வந்ததுங்க. இந்த லாக்டவுன் டைம்ல தான் எனக்கு அந்த ஒரு டாபிக்கே வந்துச்சு, ஏன் இது மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டு போக கூடாத ஒரு 4 பேருக்குன்னு. அந்த லாக்டவுன் பீரியட்ல தான் அந்த ஒரு எண்ணங்களோட பகல் விஎஸ்ஆர் சொன்ன மாதிரி என்னோட யூடியூப் சேனல் அந்த டைம்ல தான் ஆரம்பிச்சேங்க. அது ஒரு 350 சப்ஸ்கிரைபர் வந்து எல்லா நண்பர்கள் அவங்க வந்து ரொம்ப பாரமான எனக்கு தோன்ற அந்த ஒரு எண்ண பகிர்தல்களை அதுல வந்து பகிர்ந்துக்கல ரொம்ப சந்தோஷம். நம்ம ரொட்டேரியன் பாலாஜி, உங்களுடைய ஸ்பீச் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்றது மாதிரி இருக்கும். நம்ம ஒருத்தர் பேசினா அதை எல்லாரும் வந்து கவனமா கேட்கணும், அது மாதிரி மக்களை ஒரு ஈர்க்கிற சக்தி வந்து உங்கள்கிட்ட இருக்கு. பெட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பீச் தான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு பேர் வந்து பேசினாங்க, அப்படி ஒரு அட்ராக்டிவா இருந்துச்சு. நீங்க பேசும்போது எல்லாம் ஒரு பின்ட்ராப் சைலன்ஸா இருந்துச்சு, அவ்வளவு பேர் அவளை விரும்பி கேட்டாங்க. நீங்க சொன்ன இதை தான் என்னுடைய நான் ஏற்புரையில நான் ஃபர்ஸ்டே உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்க சொன்னதை கேட்டா நீங்க உடனே அனுப்பிச்சிங்க, அதை தான் வந்து நான் வந்து என்னுடைய ஏற்புரையில நான் வந்து அதை சொல்லியிருக்கேன். நான் வந்து லேக் ரெஸ்டோரேஷன் நான் குளோபல் கிராண்டு வாங்கி பண்றதா இருக்கும். ஆனா நீங்க சொன்னாங்க சொன்னது வந்து எனக்கு மனசுல ரொம்ப பிடிச்சி, அதை தான் ஃபுல்லா நீங்க அனுப்புனது அப்படியே வந்து என்னுடைய ஏற்புரையில வந்து நான் அப்படியே ஏத்துக்கிட்டேன். அதை எண்ணங்கள் தான் வாழ்க்கைங்கிறது 100%. நான் வந்து பலரை வந்து பார்த்துருக்கேன். இந்த தன்னம்பிக்கைகள் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வந்து நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன். அதுலயும் பார்த்தா நான் வந்து இந்த எம்ஆர் கோப்மேயர் வந்து நான் வந்து ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது அவருடைய புத்தகத்தை படிச்சிருக்கிறேன். அது பாத்தீங்கன்னா எண்ணங்களை மேம்படுத்துதல், இதோ உதவி, நீ விரும்புவதையெல்லாம் அடைவது எப்படி, செல்வந்தராவது எப்படி, இந்த 4 புத்தகங்களும் வந்து என்ன அப்படியே புரட்டி போட்ட புத்தகம் அது. அதுல பாத்தீங்கன்னா அதுல நீ என்ன நினைக்கிறியோ நீ அப்படிதான் ஆகுங்கிறத ஒவ்வொரு தரத்துல எம்ஆர் காப்மேயர் வந்து அவ்வளவு ஒரு ஆணித்தனமா சொல்லியிருப்பாரு. அப்புறம் நான் சின்ன வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா குமுதத்துல வந்து ஒரு பட்டாம்பூச்சின்னு ஒரு ஒரு தொடர் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு நல்ல மனுஷன், ஆனா அவனை வந்து ஒரு கொலை குற்றவாளின்னு சொல்லி தண்டனை கொடுத்து பிரெஞ்சு கயானாவில கூட தூக்கி போட்டுருவாங்க. அவன் பார்த்தா ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணுவான், தோத்து போயிடுவான். எங்க ஆரம்பிக்கிறானோ மறுபடியும் கொண்டாந்து போடுவான். கிட்டத்தட்ட 13வது தடவை தான் வந்து அவன் ஜெயிப்பான். அவனோட நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த அவனோட எண்ணம் தான் வந்து அவனை வந்து கடைசியா வந்து ஜெயிக்க வச்சுது. அந்த எண்ணங்கள் தான் வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, செட்டி நாட்டுல சொல்லுவாங்க மனம் போல வாழ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்ற வரல, செட்டி நாட்டுல இப்படிதான் சொல்லுவாங்க, மனம் போல் வாழ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அருமையான தலைப்பு அது. நீங்க வந்திருந்தீங்க பேசினதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இல்ல ஒரு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். ஏன்னா அதுதான் இன்ஃபேக்ட் நான் என்னோட ஓப்பனிங் இது நீங்க வந்து நான் சொன்னதை எவ்வளவு பேர் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. பாரதியார் வந்து பராசக்தி கேட்கறதே வந்துங்க, நின்னை சில வரங்கள் கேட்பேன் நேரே என்று எனக்கு தருவையாகன்றாரு. கடைசியா சொல்லும் போது மதிதன்னு மிக தெளிவு பெற வேண்டும். அந்த மதியை தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு விஷயங்க. நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலம் கிட புழுதியில் எரிவது உண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த லைன்ல சொல்றார், வசையரு பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நசையரு மதி கேட்டேன், தசை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நலம் கேட்டேன், அசையரு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கு ஏதும் தடை உள்ளதுன்றாரு. எல்லா இடத்துலயும் அந்த பாயிண்ட் டச் பண்றாரு. பணம் காசு கூட கேட்கல, மைண்ட் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றத இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ் பாக்குறவங்க கூட சொல்லுவாங்க, பாலாஜி இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசுங்க, நீ குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு இம்பேலன்ஸே வந்து மென்டல் இல்னஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் தான்.
அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னால எல்லாமே கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெரி குட் சார், அதுதான் அந்த எண்ணங்கள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷம் எம்ஆர் காப்மேயர் பத்தி பேசணும், ரொம்ப சந்தோஷம் சார். வளைய சார், குட் மார்னிங் சார், வெரி குட். வணக்கம் கோபால் சார், வெரி வெரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் சார், ரொம்ப நல்லா இருந்தது. இதுல ஒரே ஒரு, நான் சில சமயம் நம்ம நினைக்கிறோம் எண்ணங்கள் நம்ப நம்மளுக்கு எல்லாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் ஓகேயா, சில சமயம் இந்த நம்ம நினைக்கிற போது அடுத்தவங்கள்டேந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும்போது அதை ஓவர் கம் பண்ணி அந்த எண்ணங்களை எப்படி சார் ஒழுங்கா கொண்டு போறது, கொஞ்சம் அதுக்கு மட்டும் ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா. சார், ஒரு இது நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புறேங்க. இதுல லாஸ்ட் இயர் நான் தீபாவளி சேர்மனா இருந்தேங்க. நீங்க சொல்றீங்க அடுத்தவங்களும் அவருடைய ரியாக்ஷன் நம்மள்ட்ட வந்து பாதிக்கும்ன்றீங்க நீங்க, கரெக்டுங்களா? ஸோ லாஸ்ட் இயர் தீபாவளி சேர்மனா இருந்தேங்க. அதில் நிறைய கிளப்ஸ் வந்து நாங்கள் ஸ்பான்சர், இந்த குழந்தைங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக கோல்டன் பீச்சில் வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். அது வந்து நிறைய கிளப்ஸை நம்ம அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கிளப் வந்து, பர்டிகுலர் கிளப் வந்து நாங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் கமிட் பண்ணியிருந்தேங்க. ஒன் ஆஃப் எங்கள் டீம் மெம்பர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்துடும் 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 எழுதி வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கடைசியாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திடீர்னு என்னன்னு தெரியல, கிளப்ல வந்து ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ், இல்லை எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே என்ன ஆகுதுங்க, அவங்க ரொம்ப விரக்தியில எனக்கு போன் பண்ணாங்க. என்ன பாலாஜி எப்படி பண்ணலாம், இது என்ன ஆச்சு, எப்படி இதை வந்து பண்ணலாம், அவங்க முதலே சொல்லியிருக்கலாம், கொடுக்க முடியும் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் முத நாள். கிட்டத்தட்ட நான் ரெண்டு மாசமா ஃபாலோ பண்றேன், இப்ப வந்து நீங்க கடைசி நிமிஷத்துல இது மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், அது அவங்களுக்கு என்ன பிரச்சனையோங்க, நமக்கு அது எப்படி நம்ம போய் இது பண்றது, விட்டுருங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ இருக்கோ விட்டுருங்க, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம், இருக்க வச்சு என்ன இருக்கோ நம்ம பண்ணலாங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க, எப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்கன்னு நாங்க, நான் சொன்ன ஒரே வார்த்தை தான் நான் சொன்னேங்க, எப்படி நான் எடுத்துக்கணுன்றது வந்து எதனால, நாங்க எனக்கு நிம்மதியா தூக்கம் வரணும், நான் அதை தலைக்குள்ளார போட்டுக்கிட்டேன்னா நெகட்டிவிட்டிய என்னால கண்டிப்பா வந்து என்னால வந்து வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. அடுத்த வாரம் ஃபங்க்ஷன், இன்னொன்று நாலு நாள்ல ஃபங்க்ஷன், அதை நான் வந்து திறம்பட செய்ய முடியாது. அதனால இது வந்து அவங்களுக்கு நிஜமாலே ஜென்யூனா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏழு கோணத்துல பாக்கலான்னு வரு காந்திஜியோட சத்திய சோதனையில எழுதியிருப்பாரு, எனி பர்டிகுலர் மேட்டர் ஹேப்பனிங் ஹேஸ் செவன் மினிமம் செவன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நான் பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் எடுத்துக்கிற பெர்ஸ்பெக்டிவ் பாசிட்டிவா நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். அவங்கனால ஏதோ அவங்களுக்கு அவங்க சக்திக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அவங்க கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறாங்க எண்ணிருக்காங்க, அதுக்கே நம்ம நன்றி சொல்லணும். அதுக்கு மேல அவங்களுக்கு எதனால கொடுக்க முடியலன்றதை நம்ம போய்க்க வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால ரொம்ப ஒரு அந்த ஆஸ்பெக்ட் நம்ம எடுத்துக்கும் போதுங்க, நம்மளுடைய மென்டல் ஹெல்த், நம்மளுடைய உடல், நம்மளுடைய பர்சனல் ஹெல்த் தான் இம்பார்ட்டன்ட். நிறைய தலையில போட்டுக்கும் போது நெகட்டிவிட்டி, அதனால எந்த மாற்றமும் வரப்போறது இல்லைங்க. இல்ல சார், ஒரே ஒரு அதுல நான் என்ன கேக்குறேன்னு, சப்போஸ் நம்ம வந்து இது நம்ம ஒரு நல்ல முன்னேறணும் அப்படிங்கிற அடுத்தவங்க முன்னேறணுங்கிறதுனால ஒரு சேலஞ்சை நம்ம எடுத்து பண்ணும் போது அதனால நம்மளுக்கு வந்து அந்த சேலஞ்சை வந்து அது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அங்கேருந்து வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி டீமோட்டிவேட் ஆயிருக்கும். அழகா சுந்தரம் சார் சொன்னார் காப் மேயர், இதுல இருந்து நீ வந்து எதுவா நினைக்கிறியோ அதுதான் நமக்கு வந்து அந்த நெகட்டிவிட்டி நம்ம உள்ளார வரணுமா வர விட கூடாதா, அவ்வளவுதான். அந்த டிசிஷன் நம்ம தான் எடுத்துக்கணும்னு என்னோட கருத்து, தாழ்மையான கருத்து. ஏன்னா ஒரு சிம்பிள் இதுல ஒரு இன்னொரு குட்டி கீதை மட்டும் சொல்லிடுறங்க. ஒரு புத்த பீச்சு, ரொம்ப அழகான ஒரு பெண், ஒரு புத்த பீச்சு வந்து ஒரு வாத்தியாரா இருக்கிறாங்களாம். அவங்க வந்து ஒரு ஜென் கதை, இது ரொம்ப அருமையான கதை. அவங்க வந்து இப்ப பாடம் நடத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு மாணவர்களுக்கெல்லாம், ரொம்ப அழகா இருப்பாங்களாம் அந்த புத்த பீச்சு. அப்ப எந்த என்ன பண்றாங்க, ஒரு மாணவன் வந்து அவங்கள்ட்ட வந்து மனசை பறி கொடுத்துட்றாங்க, பறி கொடுத்துட்றான் ஒரு மாணவன். பறி கொடுத்துட்டு அவனால ஃபர்ஸ்ட் அடக்கி பாக்கலாம் முடியல, போயிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லிடுறான், இல்லைங்க என்னால நீங்க புத்த பீச்சுவா இருக்கலாம், ஆனா நான் உங்க மேல நான் உங்களை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து யாரும் அவன் போய் புத்த பீச்சுட்ட சொல்றான். அப்ப ஃபர்ஸ்ட் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, ஓ இப்படி பாக்குறாங்க, ஒரு செகண்ட் நிக்கிறாங்க, நிறுத்திட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நடத்திக்கிட்டே போறாங்க. ஒரு ரியாக்ஷன் அவங்களை வந்து பாதிக்கிறதே இல்லை. இவன் என்னடா அது இப்படி தூரம் சொல்லியிருக்கோம், ஏதாவது கோவப்பட்டிருக்கணும், இல்ல ஆமான்னு சொல்லிருக்கணும், இல்லைன்னு சொல்லி எதுவுமே இல்லை. அவங்க பாடு நடத்தி போயிட்டே இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவன் சரி சரியா போயிடுன்னு சொல்லி ரொம்ப மோதுறான் மோதுறான், இவனுக்குள்ள நிறைய சண்டை போட்டுட்டு கடைசியில் இவனால திருப்பி முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, திருப்பி போய் அடிச்சிடறான். எந்திரிச்சுன்னு எல்லாருமே சொல்றேன், நான் உங்களை வந்து விரும்புறேன், நீங்க எனக்கு ஏதாவது சொல்லணும்னு பாடம் நடத்திக்கிட்டே இருக்க புத்து பிடிச்சு தெரிஞ்சு சொல்றாங்க, தட் இஸ் யார் ப்ராப்ளம், எனக்கு பாடம் நடத்தணும், உங்களுக்கு நான் பாடம் நடத்துற ஸ்தானத்துல இருக்க நான் பாடத்தை நடத்திட்டு போயிடுவேன், உன்னுடைய நெகட்டிவிட்டி உன்னுடைய தாட் தட் இஸ் யார் ப்ராப்ளம், அதை நீ என்கிட்ட வந்து புகுத்த முடியாது, என் குடல்ல உள்ளார நுழையவும் நுழையாது, ஏன்னா
ஐ எம் வெரி கிளியர் இன் வாட் ஐ எம் திங்கிங் அண்ட் வாட் இஸ் மை கர்மா. அதே தாங்க நெகட்டிவிட்டி நம்ம நம்மளா நுழைய விட்டோம்னா தாங்க நமக்குள்ளார நுழையும், தானா வந்து நுழையறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாலாஜி நான் பேசலாமா சார்? வணக்கம் வணக்கம் கண்ணன் சார். கண்ணன் சார் கண்ணன் பேசுங்க. ஓகே ஓகே கண்ணன் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பாலாஜி. ரொம்ப நல்லியோ மன்னன். ஆமா, நாங்க நாங்க ஒரு விஷயத்தை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, நீங்க உங்க உடம்புக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்களோ அதான் உங்க உடம்பு. அதாவது என்ன நீங்க உள்ள எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பிசிக்கல் அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து அதையே வந்து நீங்க உங்க மைண்டுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க மைண்டுன்றத ரொம்ப அழகா எக்ஸலண்டா சொல்லிட்டீங்க. ஒரே ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம வந்து தலைவர்களா சிலவங்களா மதிக்கிறோம், தலைவர்களா மதிக்கிறோம், இல்ல பொறுப்பாளர்கள் தலைவர்கள் எப்படி வேணா எடுத்துக்கலாம். எல்லா இயக்கத்திலையும் சரி, இப்ப நீங்களே ஒரு ஸ்பீக்கரா இருக்கீங்க, உங்களையும் மதிக்கிறோம், நீங்க சொல்றத வந்து அப்படியே எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல இந்த மாதிரி ப்ரீச் பண்றவங்களாகட்டும், இல்ல தலைவர்களாகட்டும், இல்ல பொறுப்பு எடுத்துக்கிறவங்களாகட்டும், ஒரு தப்பான விஷயத்த அவங்க கன்சியூம் பண்ணி நமக்கு ப்ரீச் பண்றாங்க. இப்ப ஒரு அவங்க சொல்ற விஷயத்துல ஒரு 90-100 விஷயம் சொல்றாங்க, 99 விஷயம் நல்லாதான் இருக்கு அப்படின்றதுனால அவங்கள வந்து நம்ம ஒரு அவங்கள ஃபாலோ பண்றோம். ஆனா கடைசியா அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சில தப்பான விஷயங்களை நம்மளுக்கு ப்ரீச் பண்றாங்க. நம்ம மைண்ட் அப்போ வந்து லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுது. இவ்வளவு நாள் இவங்க சொன்ன விஷயம்லாம் நல்லா தான் இருந்தது, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், இந்த ஒரு சில விஷயங்கள்ல வந்து டிஃபர் ஆகுது, இதை ஃபாலோ பண்றதா இல்லையா அப்படின்றது கன்ஃபியூஷன் வருது. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து, இப்ப கோபால் அந்த கேள்வி அழகா கேட்டாரு, அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. புத்த பிச்சு மாதிரி நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் அது நம்ம பொறுப்புல இருக்கும் போது அது அந்த மாதிரியான ஆட்டிடியூடு கரெக்ட். பட் நம்ம பொறுப்புல இல்லாம ஃபாலோயரா இருக்கும் போது கொஞ்சம் தடுமாற்றம் வருது, அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? எல்லாருமே வந்து மீட்டிங்ன்றதை விட வந்து நினைக்கிறேங்க. இன்ஃபேக்ட் முதவே சொல்லி இருக்கணும், நான் யூஸ்வலா எந்த ஸ்பீச் ஆரம்பிக்கணும்னா மூணு நல்ல விஷயங்கள் சொல்லிடுவேங்க. ஐ எம் நாட் ஹியர் டு கிவ் எனி அட்வைஸுங்க. ரெண்டாவது விஷயங்க, இல்ல ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு ஜாலியா தான் சொல்றேங்க. ரெண்டாவது விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதோ கொட்டிட்டு போகணும்னு வர்றது இல்ல. மூணாவது நல்ல விஷயம் என்னன்னா, ரெண்டு பேரும் நம்ம வந்து பயணிப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் டுகெதர். ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகலாம், கிளிக் ஆச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, ஆகலனாலும் இங்க விட்டுட்டு போயிடுங்க. டீலா நோ டீலான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். எங்க வருதுனால ஸ்கூல் ஆகட்டும், கிளப் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், எங்க பேசினாலும் இந்த டிஸ்க்ளைமர் இல்லாம ஆரம்பிப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் விட்டுட்டேன். அதனால கண்ணன் சார் வந்து ப்ரீச்சிங்ன்ற வார்த்தை வந்து தெரியல, நமக்கு அதெல்லாம் வருமானு தெரியல. எனக்கு சரியான வார்த்தை தெரியல. நம்ம நீங்க சிம்பிளா சொல்லுங்க, நம்ம ஒருத்தர் ஃபாலோ பண்றோம், அவரை மதிக்கிறோம், அவர் சொல்ற அத்தனை விஷயங்களையும் நல்ல விஷயம் எடுத்துட்டு இருக்கும் போது சடனா பாத்தீங்கன்னா அவரு ரீடைரக்ட் பண்ணி நம்மள கொண்டு போறாரோன்னு ஒரு ஃபீல் வரும்போது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றது? இல்லைங்க, இது இது இன்னொரு இதுல வந்து நான் கிளியராகவே சொல்லிடுவேங்க. ஒருத்தர் ஒரு குட்டி கதையிலே நான் இந்த உங்களுக்கு தேவையான கேள்விக்கான பதிலும் வந்துருங்க. ஒருத்தர் சாமியார்கிட்ட போனாராம், ஒரு ஊர்ல ஒரு சாமியார் இருக்கானுங்களாம், அவர் நல்லா பேசுவார், ஆனா ஊர்ல இருக்கவங்களாம் ஊம சாமியார், அதாவது சும்மா சைகையில காட்டுவார் கைய, கூட இருக்க ரெண்டு ஆளுங்க அசிஸ்டன்ட் அவருக்கு இருப்பாங்களாம், இருந்துட்டு இவர் சொல்ற சைகையை வச்சு இவங்க இன்டர்பிரேட் பண்ணுவாங்க, தர்ஷனம் வச்சுட்டு போயிடுவாங்களாம். இதுதான் அவங்களோட ஃபார்முலா. ஆனா சாமி நல்லா தான் பேசுவார், ஆனா பேருக்கு மட்டும் வெளி உலகத்துக்கு ஊம சாமியார் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்கணும்ல சாமியாருக்கு, அதனால ஊம சாமியார் பில்டப் கொடுக்குறாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இந்த ரெண்டு இவங்க ரெண்டு அசிஸ்டன்ட் என்ன பண்ணிருக்காங்க, டீ குடிக்க போயிருக்காங்க. உடனே கேட் திறந்தோன்னு உள்ளார வெளியில இருந்தவர் பார்த்துட்டு கேட் திறந்தோம் உள்ளார வந்துட்டாரு. சாமியார் வந்து நேரா உட்காந்தோன்னா தப்ப முடியல, உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்தோன்னா அப்ப வந்து அவரு வந்திருந்தவருக்கு வந்து சாமியாருக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு, சந்தோஷம்னா என்னங்க சாமின்றாரு. இவர் உடனே ஐயோ டீ குடிக்க போனவங்களை எங்கடா போய் தர்றாங்க, இப்படி இப்படி திரு திருன்னு முடிச்சிருக்காரு. வந்திருக்கவர் வந்து ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, ரொம்ப அருமையான பதிலுங்க சாமி அப்படின்றாரு. உடனே அடுத்து என்ன சொல்றாரு, தர்மம்னா என்னடான்றாரு. உடனே இது என்னடா, இவன் பார்த்தாதானே ஏதோ உனக்கு மேலையும் கீழே தலைய மேலையும் கீழே நாட்டுறாரு, இவனை கை கான்டாக்ட் வச்சிருந்தாதானே பிரச்சனை, அதனால தர்மம்னா என்ன மேலே கீழே வந்திருக்கிறோம். அதுக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி, ரொம்ப அழகான பதில் சாமின்றாரு. மூணாவது வந்து கேள்வி கேட்கிறாரு, இவன் விடுற மாதிரி தெரியல.
மூணாவது வந்து கேக்குறாரு தியானம்னா என்னன்ற, யார் வந்திருந்தவர் கேக்குறாராம் தியானம்னா என்னன்னு சாமின்னு. உடனே இவரு ஐ கான்டாக்ட் எப்படியாவது பிடிச்சிடறான் நம்மள, அதனால பேசாம கண்ணை இருக்க முடிப்போம் அவன் ஓடிடுவான்றாரு. சோ கண்ணை இருக்க முடிக்கிறாரு. அதுக்கு வந்திருந்தவர் ரொம்ப நன்றி சாமி அப்படின்றாரு. எதுக்கும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ரொம்ப நன்றி சாமின்றாரு. நாலாவது வந்து இது என்னடா அது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு நாலாவது வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு வந்திருந்தவர். ஆசிர்வதிக்கப்படுவதுனா என்னன்னு சாமியார் சொல்லிடுறாரு. இதோட இவனுங்களை காணா நம்ம சரண்டர் ஆயிட வேண்டியதான், கையை நீட்டிடுறாரு சரண்டர் என்ன அப்படி ரெண்டு கையை நீட்டி நான் சரண்டர். அதுக்கும் வந்திருந்தவர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டமா ரொம்ப நன்றி சாமின்னு பெரிய தட்சணை வச்சுட்டு வெளியில போயிடுறாரு. வெளில டீ குடிக்க போனவங்க வந்து அப்பதான் வரானு கேட்டுக்கிட்டே என்னாச்சு தடுமாறி போய் என்னாச்சு எப்பேற்பட்ட சாமிங்க இவரு எவ்வளவு அழகா வந்து நமக்கு சொல்லியிருக்காருங்க சந்தோஷம்னா என்னன்னு கேட்டேன். அப்படி இப்படி அங்கங்க தேடாத சந்தோஷம்ன்றது உங்களுக்குள்ளாரதான் இருக்குன்றாரு. அடுத்து வந்து தர்மம்னா என்னன்னு மேல கீழே வந்து தலையாட்டினாரு அப்படின்னா தர்மம் தர்மத்துல வந்து மேலையும் கிடையாது கீழேயும் கிடையாது எல்லாத்தையும் சமமா பாக்குறது தான் தர்மம்னாரு. உடனே தியானம்னா என்னன்னு கேட்டேன் இருக்க கண்ணை மூடிட்டார் கண்ணை மூடி காணும் சொர்க்கம்னாரு தியானம்னா. அடுத்து ஆசீர்வதிக்கப்படுவதுன்னா என்னன்னு கேட்டேன் இன்னொருத்தருக்கு மற்றவருக்கு கையை நீட்டி உதவுறதற்கு பாருங்க அதுதான் ஆசீர்வதிக்கப்படுறதுன்னாரு. அதுதான் நான் வந்து எப்பேற்பட்ட சாமின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுதான் நான் சொல்லுவேன் இதுல எல்லாத்துக்குமே நம்ம விடை வந்து நமக்குள்ளாரதாங்க இருக்கு. நம்ம ஃபாலோ பண்ணணும் பண்ணாதது நம்ம தாங்க டிசைட் பண்றோம். சோ அவங்க சொல்றது அவங்க சொல்லட்டுங்க. ஏன்னா ஜெய கிருஷ்ணமூர்த்தி நம்ம அடிக்கடி நான் படிப்பேங்க அவரை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கும் சொல்றேன். ஒரு இப்ப நான் அதை வந்து அவரை ஃபாலோன்றதை விட அவரே தெளிவா சொல்றேன் என்னை ஃபாலோவே பண்ணாதீங்க நான் சொல்றது த ஸ்பீக்கர் தான் அவரை ரெஃபர் பண்ணுவார். ஹி நாட் ஈவன் டெல் ஹிஸ் நேம். இஃப் யூ லைக் வாட் த ஸ்பீக்கர் ஸ்பீக்ஸ் ஆர் சேஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரிலேட் டு இட் டேக் இட் ஆர் ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் மூவ் ஃபார்வர்டுன்னு. அந்த ஒரு பிலாசபி நம்ம வந்து கிளியரா இருந்துட்டோம்னா இது எல்லாமே இங்க சுத்தி சுத்தி கண்ணன் சார் அகெயின் கம்ஸ் டு யுவர் மைண்டுங்க. நீங்க என்னைக்காவது நம்ம வந்து டோட்டல் காமா இருக்கும் போது பாருங்களேன் நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் ஆர் வெரி ஹை. நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் ஆர் வெரி வெரி ஹை. சோ இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தை தான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாருக்குமே ரொம்ப கேஷுவலா பயங்கரமான ஒரு சேசிங் நடக்கும். அவர் பாட்டு ரொம்ப கேஷுவலா வந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல்ல காரை கண்ட்ரோல் பண்ணுவாரு இல்ல எதிரி வந்து கேஷுவலா வந்து அட்டாக் பண்ணுவாரு. சோ இட் ஆல் கம்ஸ் பேக் டு ஆர் இன்டர்னல் இதுதாங்க. அதனால நீங்க ஃபாலோ பண்ணணும் பண்ணாதது நம்ம கையில தாங்க இருக்கு. ஜனார்த்தன் சார் நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம். என் பேர் டாக்டர் ஜனார்தன். ஒரே ஒரு விஷயம் சார். வணக்கம். இப்ப வந்து கண்ணன் சொன்னார்ல உணவுன்ட்டு உணவு இன்னும் ரெண்டு கம்பைன் பண்ணி ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் இருக்குன்னு இருக்கு. அது என்னன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்றோமோ அதே போலதான் ஃபுட் வரும். அதனால அது எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்ல எண்ணத்தோடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா சாப்பிட்றவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்றது தான் ஜஸ்ட் ஐ தோணுச்சு சார். அதான் ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். அதனால நம்ம வீட்டில் நம்ம அம்மா சமைக்கிறது எப்பயுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவோங்க. கரெக்ட் கரெக்ட் சார். இந்த கருத்து வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து அவங்க புரிஞ்சுன்னு அவங்க நடந்து போனதா நல்ல அருமையா இருக்கும். நீ கருத்து வந்து ஒரு அருமையான கருத்து. இன்னொரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. யார் யாராவது பேச விரும்பணுமா? பேசுங்க. ஹலோ. ஒரே ஒரு நிமிஷம். சரி ஓகே. சீதா நான் கொஞ்சம் பேசுறேன். ஓகே கேக்குதா? ஓகே. கோபாலும் கண்ணனும் பேசின ஒரு ஃபண்டாஸ்டிக் க்வெஸ்சன் கம்ப்ளீட்டா. அதாவது ஒருத்தரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு அவங்க மாறுபடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களை ஃபாலோ பண்ணலாமா வேணாமா அப்படின்றது வந்து ஒரு அருமையான ஒரு க்வெஸ்சன். எல்லாருக்குமே அந்த மைண்ட்ல இருக்கும். என்னதான் அவங்க எண்ணங்கள் வந்து ரொம்ப உயர்ந்ததா இருக்கும், அவங்கள பத்தி நினைக்கும் போது உயர்ந்ததாவே திங்க் பண்ணுவோம். சடனா வந்து அவங்க ஒரு இதுக்கு வந்த பிறகு அப்படியே தடாலடியா ஒரு பல்ட்டி அடிச்சு மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை நமக்கு தாங்காது. சோ அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றத திங்க் பண்ணும் போது நான் சொல்ல இதுல வந்து பார்க்கும் போது ஆல்வேஸ் கீப் டைமண்ட் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு.
ஆல்வேஸ் கீப் தி டைமண்ட் இன் யுவர் மைண்ட். டைமண்ட் வந்து எல்லா பக்கத்துலயும் பட்ட தீட்டப்பட்ட ஒரு ஒரு பொருள். அது வந்து மிக உயர்ந்த லெவல்ல வந்து ஒளிருது. எங்க இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும் நல்லா ஒளிருது. அதனாலதான் வந்து ஆல்வேஸ் கீப் அ டைமண்ட் இன் யுவர் மைண்ட் அண்ட் திங்க் வேர்ல்ட் கிளாஸ் சொல்லுவோம். அப்படி திங்க் வேர்ல்ட் கிளாஸா இருக்கிறவங்களே சில டைம்ல மாறிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது மாறிடுவாங்க. மாறாம இருக்கிறதுக்கு தான் மைண்ட் செட் வேணும் அப்படின்றது நாங்க சொல்றோம். அதாவது உங்களோட எண்ணங்களை நீங்க காதலிங்க, எண்ணங்களை கல்யாணமே செய்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஐடியாஸ் தான் உங்களுடைய வந்து ஹார்மோன், உங்களோட லைஃபை வந்து மெஷர் பண்ணு. ஏதோ ஒரு இடத்துல நீங்க இப்போ அவங்கள வந்து நீங்க ஈஸியா கண்ணன் வந்து அவர் மெஷர் பண்ணிட்டாரு அப்படின்றத அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது அவர் கிளியரா மெஷர் பண்றாரு. அதனால அந்த எண்ணங்கள் வந்து உயர்ந்த எண்ணங்களா வரத்துக்கு வந்து நம்ம கிட்ட வந்து டிவைன் ஸ்பிரிட், நம்மளுடைய ரியல் ரியல் எண்ணங்கள், அதாவது அப்பா அம்மா எல்லாம் நம்மளுடைய வளர்ப்பு முறைகள் எல்லாமே இதுல அடங்கியிருக்கும். இந்த எண்ணங்கள் வந்து உயர்ந்த எண்ணமா கடைசி வரைக்கும் மாறாம இருக்கிறதுக்கு அந்த மாறாத எண்ணங்கள் இருக்குது பாருங்க. அதுதான் வந்து பெரிய அசர்ட் லைஃப்ல ஒருத்தர். பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் தவறே போயிடுறாங்க சில இடத்துல. ஆனா வந்து இந்த மாதிரி எண்ணங்கள்ல வந்து உயர்ந்த லெவல்ல இருக்கவங்க வந்து கடைசி வரைக்கும் ஹிஸ்டரி ஷீட்டரா இருக்காங்க. ஸோ அதனால என்னுடைய தாழ்மையான இது என்னன்னா, கீப் டைமண்ட் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்றேன். கம்ப்ளீட்டா எப்பவுமே உங்களுடைய ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க மைண்டை. எந்த இது கல்லே இது போட்டாலும் தலையில கல்லே விழுந்தா கூட சலனம் அடையாதவர் அப்படின்ற மாதிரி சில பேரை சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா ஆசாபாசங்கள் எல்லாமே மனுஷனுக்கு இருக்கும். பட் பாலாஜி இதை வந்து சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஐடியாஸ் கொடுக்க முடியல, ப்ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம ஐடியாவும் கொடுக்க முடியாது, ப்ரீச்சும் பண்ண முடியாது, அட்வைஸும் பண்ண முடியாது. அதனாலதான் நான் வந்து கீப் அ டைமண்ட் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்றேன். வேற ஒண்ணுமே சொல்ல. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த திங்ஸ் கண்ணன். உங்களோட இது வந்து நல்ல ஒரு கேள்வி, அது எக்ஸலண்ட். எல்லாருமே இன்னைக்கு திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க அதை போன உடனே. எண்ணங்களை பத்தி பாலாஜி இவ்வளவு அழகா பேசிட்டாரு, ஆனா இதை சொல்லும் போது அவரால் டக்குன்னு அவரால் சொல்ல முடியல இதுக்கு அப்படின்னும் போது, இது வந்து ஒரு இந்த மாதிரி கேள்விக்குறியான நிறைய விஷயங்கள் வந்து எண்ணங்களை பத்தி இருக்கும். அது இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ரவீந்திரன் சார். இப்போ நமது இந்த நிகழ்ச்சியின் முடிவு கட்டத்துக்கு வந்துட்டோம். வாட் ஆஃப் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு வாட் ஆஃப் தேங்க்ஸ் சார், ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் எஸ்எம் பாலாஜி சார் தான். ஏன்னா ரொம்ப ஒரு ஷார்ட் நோட்டீஸில் தான் அவர்கிட்ட கேட்டோம், சார் எங்கள் கிளப் மீட்டிங் சண்டே வச்சுருக்கேன் சொன்னால் மேபி வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் கூட கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். உடனே அவர் ஒத்துண்டு, ரெட்டினஸாக ஒத்துண்டு, ஏ அக்ரீடு, டாப்பிக்கை உடனே கொடுத்துட்டாரு. நீங்க பேசினப்பனா ஒரு முன்னாடி ஒரு ஃபீட்பேக், பாலாஜி பேச போறனா ஒருத்தர் ஃபோன் பண்ற சார், ஸ்டார் ஸ்பீக்கர் சார் எப்பயுமே ஒருத்தர் சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், நல்லா இருக்கு சார் இந்த மீட்டிங், ஒரே பாசிட்டிவ் ஃபீட்பேக் நீங்க பேச வரல, அதுக்குள்ளேயே அவ்வளவு அருமையான ஃபீட்பேக். நீங்க அதை வந்து மோர் தென் 1000% அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா தேங்க் சொல்ற வேலை எனக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவங்கவங்க பேசி உங்களுக்கு எல்லா விதமான தேங்க்ஸும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன உதாரணம், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு ஜென் கதை, உன்னோட பிரச்சனை உனக்கு, அது உண்மையான வார்த்தை. அதே மாதிரி ஒருத்தன் ஒரு ஒரு கருத்து சொல்றான்னா அதுக்கு 7 விதமான வியூ இருக்குன்னு சொன்னீங்க. நம்மளுக்கு எது வேணுமோ அதான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம பார்வை தப்பா இருந்தா தப்பு. அந்த மாதிரி ஒரு அருமையான கதையை சொன்னீங்க. சின்ன சின்ன உதாரணம் சொல்லிட்டு நம்ம எண்ணங்கள் நம்ம எப்படி மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல். நீ நிஜமாவே நீங்க ரொம்ப ஒரு அருமையா சொன்னீங்க. இந்த மார்னிங் மீட் அதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் யூ வந்து ஒரு பெரிய நன்றி சார். உங்களோட சின்ன சின்ன தாட்கள் நிச்சயமா எங்களோட மெம்பர்ஸ் மைண்ட்ல அங்கங்க போய் அது உண்டான வேலையை செய்யும் நான் நம்புறேன். அதே மாதிரி இன்னைக்கு அருமையா பாடின கோபாலகிருஷ்ணன் டாக்டர் சாய்ச்சிக்கும் நம்மளுடைய நன்றி. ரொம்ப அருமையான ஒரு இன்வகேஷன் சாங், நல்லா கலந்து உரை எல்லா ஒரு மெம்பர்ஸ்க்குமே ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனா கொண்டு போனாங்க ஜூம்ல. அதுதான் எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்கும் எல்லா மெம்பருக்குமே என்னுடைய நன்றி. அதே மாதிரி வந்து ஜூம் சப்போர்ட் எப்பவுமே கண்ணன் சார் தான் எங்களுக்கு கொடுக்குறாரு. உடனே அவர் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே அந்த சோஷியல் மீடியா வரைக்கும் அவர் ரொம்ப அருமையாக தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்குமே என்னுடைய நன்றி. எல்லோருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் வில் ஸ்டாண்ட் ஃபார் அவர் நேஷனல் அனஸ்தான். ஐ ரிக்வஸ்ட் டாக்டர் ரொட்டன் கோபால் டு ஸ்கிரீன் த நேஷனல் அனஸ்தான்.
நங்கநல்லூர் மீட்டிங் அர்ஜென்ட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சின்ன வேண்டுகோள் சுந்தரம் சாருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க. ஆனட்ஸ் கிளப் வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம நங்கநல்லூர்ல இல்ல. பாப்பா அவ்வளவு அழகா பாடினாங்க, கோபாலோட டாட்டரு. அது மாதிரி நிறைய ஆனட்ஸ் உங்க கிளப்ல இருப்பாங்க. கண்ணன் சாருடைய பிள்ளைக்கும் வந்து திருமணம் நிச்சயம் பற்றின பேஸ்புக்ல முகநூல்ல பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் கண்ணன் சார். அது மாதிரி நீங்க எல்லா ஆனட்ஸையும் வந்து நீங்க ரெப்ரசன்டேஷன் ஆனட் கவுன்சிலுக்கும், இப்ப வல்லமை தாராயம்னு வந்து ஒரு அசம்பிளி பண்றோம் உங்களுடைய கிளப்ல இருந்து, கொஞ்சம் ஆனட்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால வேண்டுகோள் கண்டிப்பா பண்ணி விடலாம். பாலாஜி சார், இப்பதான் வந்து ஆனட்ஸ் எல்லாம் பேசி பிரசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிருக்கோம் சார். அருள் மலர் கிட்ட கோஆர்டினேட் பண்ணிருக்கேன், அருள் மலரோட கோஆர்டினேட் பண்ணிருக்கேன். சூப்பர். வல்லமை தாராயன்றது நினைக்கிறேன் கூப்பிட்டதுக்கு ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் பண்ண முடியுது நினைக்கிறேன். செல்வராஜ் இருக்காரா லைன்ல? இல்லையா பேசுவோம்? செல்வராஜ் லைன்ல. அவருக்கு வந்து